இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடிகளிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பணிக்கும் ஒப்பாயிருக்கிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக நம்முடைய வாழ்நாளிலே தேவன் ஒரு நாளை கூட்டிக் கொடுத்து இந்த ஞாயிறு ஆராதனையிலும் கூட கலந்து கொள்ள தேவன் பாராட்டின கிருபைக்காக பிதாவாகிய தேவனுக்கு நமது இரட்சகரும் மீட்பரும் மேசியாவுமான இயேசு கிறிஸ்துவினும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக்கொள்வோம். இந்த நாளிலும் நாம் ஞாயிறு ஆராதனையின் துவக்க பாடலாக நான் பிரமித்து நின்ற பேரன்பின் என்ற பாடலை அனைவரும் எழுந்து நின்று பாடுவோம். பிரவாகத்தை நோக்கி பார்த்தேன், என் உள்ளத்தில் மெய்சமாதானம் சம்பூரணமாயடைந்தேன். மத்தூய ஊதிரத்தார் என் பாவம் நீங்க கண்டேன். மீட்பரின் ரட்சிப்பினார் ல் கண்டடைந்தேன் காண பிரயாசப்பட்ட போது என் மீட்பரால் அருள் பெற்றேன். மத்தூய ஊதிரத்தார் என் பாவம் நீங்க கண்டேன். மீட்பரின் ரட்சிப்பினார் நான் ஆறுதல் கண்டடை நாமத்தை தேடும் இருதயம் மகிழ்ந்திடும். மத்தூய ஊதிரத்தார் என் பாவம் நீங்க கண்டேன். மீட்பரின் ரட்சிப்பினார் நான் ஆறுதல் கண்டடை என் பேரிலே வீசச் செய்வார். மத்தூய ஊதிரத்தார் என் பாவம் நீங்க கண்டேன். மீட்பரின் ரட்சிப்பினார் நான் ஆறுதல் கண்டடைந்தேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, நமது சகோதரர் பாலா பிரதர் அவர்கள் இந்த கூடுகையின் ஆரம்ப ஜபத்தை நமக்காக ஏறெடுப்பார்கள். ஜபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த பரலோகத்தின் அன்பு தகப்பனே,
தகப்பனே, கடந்த காலங்கள் முழுவதும் எங்களை கண்ணினிமை போல பாதுகாத்து எங்களுடைய வாழ்நாளிலே மேலும் ஒரு நாளை எங்களுக்கு ஜீவனோடு தந்து இந்த நாளிலும் கூட மீண்டுமாக இந்த இளையதளத்தின் வாயிலாக கூட உம்முடைய வெளியேறப்பெற்ற சத்தியங்களை கேட்கும்படியாக எங்களை எல்லாம் கூட்டி சேர்த்த தெய்வக்காக உங்க கோடான கோடி நன்றியப்பா. தந்தையே, இந்த உலகத்திலே எத்தனையோ கோடான கோடி மக்களும் ஞானிகளும் செல்வந்தர்கள் மத்தியிலும் கூட இந்த உலகத்திலே எதுக்குமே தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்த உம்முடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக பலியாக தந்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் எங்களை மீட்டுக்கொண்டு உலகத்திலிருந்து எங்களை தெரிந்து கொண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியும் எங்களுக்கு தந்து உம்முடைய தெய்வீக திட்டங்கள், உம்முடைய ராஜ்யத்தின் ரகசியங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு உம்முடைய கிருபையினால் வெளிப்படுத்தி வந்த கிருபைக்காக மிக கோடான கோடி நன்றியப்பா. அப்படி பெற்றுக்கொண்ட அந்த பொக்கிஷத்தை நாங்கள் மரணபருந்தியம் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாகவும் இந்த பூமிக்கு உப்பாகவும் வாழ உம்முடைய பரிசுத்த வல்லமை எங்களுக்கு தந்து எங்களை இரட்சகரும் ஆண்டவரமாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த தாழ்மையான விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே, ஆமீன். இந்த நாளுக்குரிய பரலோக மன்னாவை நமது சகோதரர் ஜான் வெங்கட் அவர்கள் வாசிப்பார். அனுதின பரலோக மன்னா மே 15 ஆகபுக்கு 3:17-18 வசனம். அத்திமரம் துளிவிடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் நற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளையாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் கலை கூறுவேன். விளக்கம்: உலகத்திலே தேவன் பல உபத்திரவங்களை அனுமதித்திருக்கிறார். ஏனெனில் இவையாவும் மனிதன் தன் கேடான சிந்தனைகளால் வந்தவைகள் என்று அவன் உணரும்படி அப்படி செய்தார். அந்தப்படியே தேவனை பின்பற்றி வரும் பசுத்தவான்களுக்கும் சில தொல்லைகளும் சோதனைகளும் நேரிடுவதை நாம் பார்க்கிறோம். இது அவர்கள் விசுவாசத்தை சோதித்தறிந்து பொன் புடமிட்டு மெருகேற்றப்படுவது போல இவர்களும் மெருகேற்றப்படுகிறார்கள் என்பதை தேவ பிள்ளைகள் அறிய வேண்டும். இவை யாவையும் அவர்கள் மேற்கொண்டு தகுதி உள்ளவர்களாக காணப்படும் போது தேவனால் வாக்குத்தத்தம் செய்யப்பட்டதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆதாரவசனம் யாக்கோப்பு 5:7-11 வசனங்களை வாசிக்க கேட்போம். இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறதே. சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து தருவாராக, ஆமீன். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, நமது ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு பிரயோஜனமாக இந்த நாளிலும் நாம் பார்க்க இருக்கின்ற பாடத்தின் தலைப்பு தேவனுக்கு பயந்த கெட்ட மனிதன். இந்த பாடத்தை நமது மூத்த சகோதரர் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய இந்த ஞாயிறு காலை ஆராதனை காரணமாக நாம் ஒரு முக்கியமான பாடத்தை இன்றைய தினத்திலே பார்க்க இருக்கிறோம். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாகவும் நம்முடைய ஆத்ம ஜீவத்திற்கு பிரயோஜனமாக ஒரு பாடத்தை தான் நம்ம இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாடத்தினுடைய தலைப்பு, இது நம்முடைய மூத்த சகோதரர் வச்ச தலைப்பு தான், காட் ஃபியரிங் பேட் மேன். God fearing good man கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா?
ஆனா இப்போ நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட்னுடைய தலைப்பு வந்து God fearing bad man. தேவனுக்கு பயந்த கெட்ட மனுஷன் அப்படினு ஒருத்தர். உங்களுக்கு எதை ஐடென்டிஃபை பண்ண முடியதா? தேவனுக்கு பயந்த கெட்ட மனுஷன். தேவனுக்கு பயந்த நல்ல மனுஷர்கள் நிறைய பேர் நம்ம பார்த்திருக்கோம். தேவனுக்கு பயந்த கெட்ட மனுஷரா பார்த்திருக்கோமா? தேவனுக்கு பயந்தவங்கனாலே நல்ல மனுஷன் தான் என்று நாம் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் இப்போ பார்க்க போகிற சப்ஜெக்டினுடைய தலைப்பு அதுதான், தேவனுக்கு பயந்த ஒரு கெட்ட மனுஷனா. ஓகே, அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஓரளவுக்கு நீங்கள் அந்த தலைப்பின் கீழ் இருக்கக்கூடிய அந்த கருத்து இருக்கு பாருங்கள், அதை கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா அதை கண்டுபிடிச்சிடலாம். சரி, கண்டுபிடிக்க முடியலனாலும் பரவாயில்ல, இந்த படத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். யாருங்க இவர்? யார் பிள்ளையாமா? பாருங்க, இவரை பற்றி தான் படிக்க போகிறோம். இவருக்கு நம்முடைய மூத்த சகோதரர் வச்ச டைட்டில் வந்து God fearing bad man. சரி, இந்த ஒரு பிழையாமை குறித்து வந்து நம்ம பார்க்க போகிறோம். பிழையாம் என்ற உடனே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? கழுதை, கரெக்ட் தானே? இப்போ நீங்கள் நிறைய பேர் பார்க்குறத பார்த்தா இந்த சம்பவத்தையே படிக்கல போன தெரியுது. பிழையாம் என்ற உடனே நமக்கு என்ன தான் ஞாபகத்துக்கு வரும்? கழுதை. கழுதை என்ன பண்ணுச்சு? கழுதை பேசினதுன்னு பைபிளில் இருக்கு. இன்றைக்கு வரைக்கும் யாருமே அதுக்கு பதிலே சொல்ல. நிறைய பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் எல்லாமே அதை எப்படி கழுதை பேசும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனால் நமக்கு வேதத்தில் எப்படி இருக்குது? கழுதை பேசிச்சுன்னு இருக்கு. ஸோ அதை குறித்து நம்ம இப்போ பார்க்க போகிறோமா என்று சொல்லி பார்க்கும்போது அதை குறித்தும் தான் பார்க்க போகிறோம். ஆனால் ஒரு எலாபரேட் ஹிஸ்ட்ரி ஒன்று நமக்கு நல்லா தெரியணும். இந்த பிழையாமை பற்றி கவனிக்கும் போது விசேஷமாக அன்புக்குரிய சகோதர சகோதரர், இஸ்ரேல் ஜனங்கள் கவனிங்க, எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்கு போயிட்டுருக்காங்க. இதுதான் கவனிங்க கானான் தேசம். எல்லாருக்கும் தெரியுதா? இப்போ இந்த கானான் தேசத்தை ஒட்டி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் எரிகோ பட்டணம் இருக்குது, அதாவது மேற்கு கரையில், மேற்கு பக்கத்தில் நடுவில் யோர்தான் நதி. இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் வந்து இந்த மோவாப் தேசத்தின் வழியாக இப்படி போகிறாங்க, பெரிய பரிவாரத்தோடு போயிட்டுருக்காங்க. இப்படி மோவாப் தேசத்தில் போய் அதுக்கப்புறம் நம்ம சப்ஜெக்ட் படிச்சிருக்கிறோம், அந்த யோர்தான் நதியை கடந்து எரிகோ பட்டணத்தை பிடிச்சதுக்கப்புறம் தான் அவங்க உள்ளே அவங்க போகிறாங்க. அந்த தான் நம்ம பார்த்த ஹிஸ்ட்ரி. அப்படி உள்ளே போகும்போது இவங்க ஏற்கனவே இஸ்ரேல் ஜனங்கள் சில போர்களை எல்லாம் சந்திச்சுட்டே போகிறாங்க. அதில் விசேஷமாக எமோரியர்னு ஒரு குரூப் சண்டைக்கு வர்றாங்க. அந்த எமோரியருங்கிற குரூப்பை வந்து ஜெயிச்சுட்டு அவங்க அந்த மோவாப் தேசத்து வழியாக போகும்போது அங்கே தான் இந்த மோவாப் தேசத்தினுடைய ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தான். அவன் பேர் என்னன்னு சொல்லுவான்? பாலாக். அவனுக்கு வந்து இஸ்ரேல் ஜனங்களுடைய அந்த வழி பிரயாணம் இருக்கார், பெரிய ப்ரொசிஷன் சொல்லுவான், பயங்கரமான ஒரு ஊர்வலம் மாதிரி ஒரு 20 லட்சம் பேர் போயிட்டுருக்கான். இதை வந்து அவன் மேலிருந்து பார்க்குறான், ஒரு பெரிய தேசமே கடந்து போகிற மாதிரி அவனுக்கு தோணிடுச்சு, பயந்துட்டான். ஓ, இந்த ஜனங்கள் நம்மை வந்து வீழ்த்திடுவாங்க. அதனால் அவன் என்ன ஐடியா பண்ணுறான்னா, இந்த ஜனங்களோட போர் செஞ்சு ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது அவனுக்கு அந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகலை. பார், உடனே என்ன செய்கிறான், இந்த ஜனங்களை அவங்களுடைய பழைய ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்திருக்கான், அவர்களுடைய தேவன் இந்த ஜனங்க நிறையா தவறுகள் செய்யும்போது கண்ணுக்கு முன்னாடி சில தண்டனைகள் எல்லாம் கொடுத்துருக்கார், அதை அவங்க கேட்டு திரும்பி வரும்போது அவங்கள ஆசீர்வதிக்கவும் பண்ணியிருக்கார். இது யார் மூலமாக செஞ்சுருக்காருன்னா சில அவருடைய தீர்க்க தரிசிகள் மூலமாக பண்ணியிருக்கார். அதை கவனிக்கிறார். கவனிச்சுட்டு இந்த ஜனங்களை எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிறத போது அவருக்கு வந்து ஒரு நியூஸ் வருது, அதாவது இவங்க இருக்கிறது மோவாப் தேசம், இங்கே இருந்து மெசபத்தோமியான்னு ஒரு தேசம் இருக்குது. உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா மெசபத்தோமியா யார் இருந்த இடம்? ஆபிரகாம் வாழ்ந்த இடம். மெசோன்னா 2, பட்டோன்னா 6, 2 மெசபத்தோமியான 2 ஆறுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய நாகரிக பிரதேசம்,
த மெசபடோமியா யூப்ரட்டிஸ் டைகிரிஸ் நாகரிகம் அங்கே இருந்தாங்க. ஸோ அங்கே வந்து பெத்தோர் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கார். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மோவாப் தேசத்திலிருந்து 375 மைல் தூரம் இருக்குது. கவனிங்க, 375 மைல். இந்த மேப்பை பார்த்தீங்கன்னா பாருங்கள், இங்கே தான் ஜெருசலம் இருக்குது, இங்கே தான் மோவா அந்த இவங்க இருக்கிற இடம், அந்த அந்த தீர்க்கதரிசி இருக்கிற இடம். அவ்வளவு தூரத்துக்கு ஆள் அனுப்புகிறான், ஏறக்குறைய அந்த டைகிரிஸ் நதியினுடைய ஓரத்தில் தான் அங்கே இருந்திருக்கான். அப்போது அங்கே தான் இந்த பாலாம் அப்படிங்கிற தீர்க்கதரிசி, பிளையாம்ங்கிற ஒரு தீர்க்கதரிசி இருக்கார். இந்த பிளையாம் தீர்க்கதரிசியை அவர் வந்து அவ்வளோ தூரத்தில் அழைத்து அனுப்பி, இந்த இஸ்ரேல் ஜனங்களை நீங்கள் என்ன செய்யணும், என்ன செய்யணும், சபிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சபிக்க சொல்கிறான். இதுதான் நடந்த விஷயம், ரைட்ஸ். இப்போது நம்முடைய கேள்வி என்னென்னா, இவன் ஏன் வந்து மெசபத்தோமியால் இருக்கிற பிளையாம்ங்கிற தீர்க்கதரிசியை கூப்பிடணும்? அப்போ பிளையாம் யார் அப்படின்னா, அவர் ஒரு தீர்க்கதரிசி, அவருக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் ஏதோ ஒரு பந்தம் இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த இஸ்ரேல் ஜனங்கள் வந்து இவர் சபிச்சா அவங்க சாபம் ஆயிடுவாங்க, இவர் ஆசீர்வதிச்சா அவங்க ஆசீர்வாதம் ஆயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் அவனுக்கு கிடைக்குது, அந்த பாலாக்ங்கிற ராஜா. இப்போ இதை ஆராய்ச்சி பண்ண ஆராய்ச்சியாளர்களுக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, அது எப்படி ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ரொம்ப தூரத்தில் இருக்கிற அந்த பாலாம்ங்கிறவர் எப்படி அவரை போய் பிளையாமல் எப்படி கூப்பிடலாம் அப்படிங்கிற போது, அதுக்கப்புறம் தான் ரொம்ப நாள் கண்டுபிடிச்சாங்க, இந்த பிளையாம் தீர்க்கதரிசிக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. யாராவது சொல்ல முடியுமா? ஏற்கனவே அந்த அந்த ஜியாகிரபிக்கல் பாயிண்ட்லேயே அந்த பேக்ரவுண்ட் தெரியும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அந்த ஊர் டைகிரிஸ் நதி, மெசபடோமியா, இதில் யார் இருந்த இடம்? ஆபிரகாம் புழங்கின இடம், சரிங்களா? ஆபிரகாம் புழங்கும் போதே அங்கேயே சில பக்திக்குரிய விஷயங்களெல்லாம் அவர் பண்ணிட்டு தான் இருந்திருக்கார். அந்த பேக்ரவுண்டில் தான் தன்னுடைய மகனுக்கு அங்கே அங்கே பொண்ணு பார்க்குறக்கெல்லாம் சொல்கிறார். கவனிச்சுப்பார், அந்த மாதிரி ஒரு புழங்கின இடம், ஒருவேளை அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் தான் அவர் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார். அது மட்டும் இல்லை, அவர் என்ன சொல்கிறவராக இருந்திருக்கார், யோசுவா புஸ்தகம் 13:22 பார்த்தீங்கன்னா, அந்த பேயரின் குமாரனாகிய பாலாம் என்னும் குறி சொல்லுகிறவன் அப்படின்னு இருக்கும். ஆங்கிலத்தில் சூட்சேயர் அப்படின்னு இருக்கும். அதாவது ஒரு விஷயத்தை முன்னாடியே முன்னறிவிக்கிறவர்கள், அதுக்கு தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், நம்முடைய பாஷையில் தீர்க்க தரிசிகள் அப்படிங்கிறோம், ஒரு விஷயத்தை முன்னாடியே. அப்போது இந்த இஸ்ரேல் ஜனங்கள் வந்து ஒரு பெரிய பரிவாரமாக நடந்து வந்துட்டுருக்கிறாங்க. அப்படி நடந்து வரும்போது இந்த பாலாக்ங்கிற ராஜா யார், த கிங் ஆஃப் மோவாப், அந்த மோவாப் தேசத்தினுடைய அந்த ராஜா. நார்மலாகவே ஒரு பயம் வரும் இல்லையா, இவ்வளோ பெரிய ஜனங்கள் வந்து அது ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் அப்படி வரும்போது அவங்களுக்கு ஆப்போசிட்டாக எமோரியர் வந்திருக்காங்க, எமோரியர் வந்து ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. இப்போ அடுத்தது மோவாப், அடுத்த டார்கெட் மோவாப் தான். அதுக்கு நிறையா ஹிஸ்ட்ரி கூட இருக்குது. நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி இஸ்ரேலுடைய வழிப்பிரயாணம்னு ஒரு சப்ஜெக்ட் கூட நீங்கள் ஒரு சிலர் கேட்டிருக்கலாம். அதில் இந்த மோவாப் தேசத்து வழியாக போகும்போது அங்கே இருக்கக்கூடிய ராஜாக்கள் எல்லாம் கூப்பிட்டு அவர் பேசுகிறார், மோஸ்ட் நாங்கள் வந்து உங்கள் ஏரியாவில் வரல, சைடில் பைபாஸ் ரோடு இருக்குது, அந்த அந்த பைபாஸ் ரோடு இப்போ சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் ராஜபாதைன்னு சொல்லுவோம். நாங்கள் வந்து உங்கள் தேசத்தை கடந்து போகிறோம், பட் உங்கள் தேசத்துக்குள்ளே வரமாட்டோம், பைபாஸ் ரோட்டில் நாங்கள் போயிடுறோம், உங்களுடைய திராட்சை தோட்டங்களையோ உங்களுடைய மரங்களையோ நாங்கள் எதுவும் பொறிக்க மாட்டோம், நாங்கள் பாட்டுக்கு தனியாக போயிடுறோங்கிற போது ஒத்துக்கவே மாட்டேன். அந்த மாதிரி ஒரு ஜனங்கள், அதில் ஒரு சிலர் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு சிலர் ரொம்ப மோசமாக அவங்கக்கிட்ட அங்கே நடந்திருக்கிறாங்க. ஸோ அந்த மோசமாக நடந்த மைண்ட் உள்ள அந்த ராஜா, அவன் தான் அந்த பாலாக்கிற ராஜா. இப்போ இவன் என்ன செய்கிறான்னா, இந்த இஸ்ரேல் ஜனங்களை கீழிருந்து பார்த்தா அவங்களுடைய பேக்ரவுண்டு தெரியலன்னு ஒரு மலை மேலே ஏறி நின்று அவன் பார்க்குறான். சில வசனங்கள்லாம் அப்படித்தான், ஒரு பெரிய மலை மேலே ஏறி நின்றுட்டு அந்த ஜனங்கள் வந்து அவன் பார்க்குறான். அந்த வசனம் எப்படி இருக்கு பாருங்க, என்ன 22:1. பின்பு இஸ்ரேல் புத்திரர் பிரயாணம் பண்ணி எரிகோவின் கிட்ட இருக்கும் யோர்தானுக்கு இக்கரையிலே மோவாபின் சமனான வெளிகளில் பாளையம் இறங்கினார். இதை கொஞ்சம் கிளியராக கண்டுபிடிக்கிற பாருங்க, இதுதான் அந்த பேக்ரவுண்டு, இதுதான் மோவாப். இந்த வசனம் எப்படி இருக்கு பாருங்க, இஸ்ரேல் புத்திரர் பிரயாணம் பண்ணி எரிகோ, எரிகோங்கிறது இந்த சைடு இருக்கு, லெஃப்ட் சைடு இருக்கு, யோர்தானுக்கு மேற்கு பகுதி, எரிகோவுக்கு
கிட்ட இருக்கும் யோர்தானின் இக்கரையில், இந்த கரை இந்த பக்கம் ரைட் சைடு, எரிகோ பட்டணம் இந்த பக்கம் இருக்கு, அதாவது கானான் தேசத்துக்குள் இருக்கு. இவங்க ரைட் சைடில் பாளையம் இறங்கி போகிறாங்க. அப்படி போகும்போது தான் ஃபஸ்ட்டு டார்கெட் எமோரியர் அவங்க அழிச்சிட்டாங்க. இப்போ அந்த வசனம் என்ன சொல்கிறதுன்னா, இஸ்ரேல் எமோரியருக்கு செய்த யாவரையும் அங்கே வந்து பாலாக் வந்து கண்டான், கண்ணு முன்னாடியே பார்க்குறான் அவங்க அழியிறது. அதனால் அவன் என்ன பயப்படுறான், ஜனங்கள் ஏராளமாக இருக்கிறபடினாலும் மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரேல் புத்திர நிமித்தம் கலக்கம் அடைந்து இப்போ அவங்க இருக்கக்கூடிய அந்த மீதியானுடைய மூப்பரை நோக்கி அவன் என்ன சொல்கிறான்னா, ரொம்ப பெரிய ஜாதி இங்கே இருக்கிறாங்க பாருங்க, இப்பொழுது நம் கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவும் மேய்ந்து போடும், அந்த அளவுக்கு ஒரு ஜாதி இருக்கிறான். அதனால அவன் என்ன செய்யறான் பாருங்க, 22:5 அவன் பேயோரின் குமாரனாகிய பிலேயாமை அழைத்து வரும்படி தன் சந்ததியாருடைய தேசத்தில் நதி அருகே உள்ள பெத்தோருக்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி பாருங்க என்ன சொல்ற, பெத்தோருக்கு அவனுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு பெரிய ஜாதி வந்து நமக்கு முன்னாடி நின்று இருக்கு. அதனால ஒரு பெரிய ஜாதி வந்து முன்னாடி இறங்கியிருக்கான். அவர்கள் எண்ணிலும் பலவான்கள் ஆகிலும் அவர் எப்படி சொல்றப்ப, நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன். என்னமோ நடந்திருக்கு, நீங்க ஆசீர்வதிச்சா அவங்க வந்து ஆசீர்வாதம் ஆயிடுவாங்க. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க வந்து அந்த ஜனங்களை சபிக்கணும் அப்படின்னு சொல்லி, அப்பொழுது ஒருவேளை நான் அவர்களை முறியடித்து அவர்களை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி, இப்போ பிளையாமுக்கிட்ட நிறைய மக்கள் போய் பாலாக்கினுடைய வார்த்தைகளை சொல்கிறாங்க. இப்போ இந்த பிளையாம் யார் அப்படின்னா, நமக்கு அவருடைய பேக்ரவுண்டே தெரிய மாட்டேங்குது. பிளையாம்னா என்ன அர்த்தம், வேற்று நாட்டவரின் மகன் அப்படின்னு அர்த்தம், வேற்று நாட்டவரின் மகன் அவ்வளோதான். ஆனால் இவர் வந்து எந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்தாருங்கிறதெல்லாமே தெளிவாக இல்லாதனால, ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, இவர் ஏதோ ஒரு பெரிய தீர்க்க தரிசியமாக இருந்திருக்கார். இஸ்ரேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்கேற்ற ஒரு தீர்க்க தரிசியாக இருக்கும்போது இவர் வந்து என்ன சொல்லியிருக்கணும், இஸ்ரேல் ஜனங்களை சபிங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லணும், சபிக்க மாட்டேன்னு தானே சொல்லணும். இப்போ கேள்வி, நான் சபிக்க மாட்டேன்னு சொன்னாரா இல்லையா, படிச்சிருக்கீங்களா, சொன்னாரா இல்லையா, சொன்னார். அப்போ அவர் நல்ல ஒரு தீர்க்க தரிசி தானே, ஒரு நல்ல தீர்க்க தரிசி தானே, ஏன்னா இஸ்ரேல் ஜனங்களை சபிக்க மாட்டேன்னு வேறு சொல்லியிருக்காரு. தேவன் சொல்லிட்டா நீ சபிக்கக்கூடாது, அதெல்லாம் நிறைய வசனங்கள் இருக்குது, அது ஒரு சில கிளிம்ஸ் மட்டும் அப்படியே பார்க்கலாம். ஆனால் அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, அவன் அவர்களை நோக்கி ராத்திரிக்கு இங்கே என்ன பண்ணுங்க, தங்குங்க, கர்த்தர் எனக்கு சொல்லுகிறபடியே உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், உத்தரவு கொடுக்குறேன். உடனே மோவாபின் பிறப்புக்கள் எல்லாம் அங்கே தங்குறாங்க. இப்போ தேவன் பிழையாமல் நோக்கி என்ன சொல்கிறார்ப்பா, நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கிளியராக சொல்லிட்டார். அப்படின்னா புரியுதுங்களா, அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ன அர்த்தம், நான் அவர்கள் என்ன பண்ணியிருக்கேன், ஆசீர்வதிச்சிருக்கேன், நீ என்ன பண்ணக்கூடாது, சபிக்க கூடாது. இது வந்து தேவன் ஏன் பிழையாம் கிட்ட இவ்வளோ கான்டாக்ட் இருக்காரு, அப்போ ஏதோ பிழையாம கூட தேவனோடு ஒரு கான்டாக்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு டைம் அதை சொல்லிட்டார். செகண்ட் டைம் வந்து அவன் என்ன செய்கிறான், உண்மை நான் இன்னும் கனம் பண்ணுறேன், நீங்கள் வந்து எனக்காக அந்த ஜனங்களை சபிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பொண்ணு பொருள் கொடுத்து அனுப்புகிறான் அந்த பிழையாம். அப்போ அவர் என்ன சொல்கிறார், பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொண்ணும் தந்தாலும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமான செய்யும் பொருட்டு என் தேவனாய கர்த்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது. அப்போ அவர் நல்லவர் தானே, இங்கே என்ன காசு கொடுத்தாலும் நான் வந்து தேவனுடைய கட்டளையை மீற மாட்டேன் அப்படின்னு அவர் நல்லவர் தானே. இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கணும், அப்புறம் எதுக்கு அவர் கெட்டவர்னு பேர் வச்சுங்க, காட் ஃபியரிங் பேட் மேன். ஸோ இதுதான் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். மறுபடியும் அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், ஆகிலும் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்லுவார், அதாவது நீங்கள் என்ன கொடுத்தாலும் நான் வாங்கிக்க மாட்டேன், கவனிங்க, நீ என்ன கொடுத்தாலும் நான் வாங்கிக்க மாட்டேன். தேவன் வந்து அவங்கள ஆசீர்வதிக்க சொல்கிறார், இருந்தாலும் ஒரு நாள் இருங்களேன் அப்படின்னு என்ன அர்த்தம்,
என்ன அர்த்தம்? மகா மட்டமான ஆள் அர்த்தமா பாருங்க. அவர் ஒரு தீர்க்கதரிசி. இப்போ ஓகே, நைட் தங்கிட்டாங்க. இப்போ இரவில் தேவன் பிள்ளையாம நேரத்தில் வந்து அந்த மனிதர் உன்னை கூப்பிட்டா நீ என்ன பண்ணு? நீ எழுந்து அவர்களோட போ. தேவனே கட்டளை கொடுக்குறார் பாருங்க. நீ போ, ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படி மாத்திரம்தான் நீ சொல்லணும். நீ ஆப்போசிட்டாக மாற்றி என்ன பண்ணிடக்கூடாது? சொல்லக்கூடாது. சரி, இப்போ என்ன நடந்தது? இவர் காலையில் எழுந்திரிச்சு மோவா பிரபுக்களோட கூட போகிறார். அப்படி போகும்போதே தேவன் தான் போன்னு சொன்னார். இப்போ அவருக்கு என்ன வருதான்? தேவனுக்கு கோபம் வருது. இது வந்து எப்படி அதாவது முன்னுக்கு பின் முரணாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல இந்த ஹிஸ்ட்ரி. தேவன் தான் போன்னு சொல்கிறார், இப்போ யாருக்கு கோபம் வருது? அப்போ என்ன நடந்திருக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் கொஞ்சம் திங்க் பண்ணும். தேவன் போ சொல்லிட்டார், நான் சொல்கிறபடி தான் நீ சொல்லணும். இப்போ இவர் போகிறார், தேவன் சொல்கிறபடி தான் போகிறார். ஆனால் அங்கே போகிறபோதே தேவனுக்கு கோபம் வருது. அப்போ என்ன நடந்தது? நான் சொல்கிறபடி தான் சொல்லணும்னு சொன்னார் பாருங்க. அது யார் மைண்டில் ஏறலை? பிள்ளையா மைண்டில் ஏறலை. இவர் வேறொரு மைண்டில் போயிட்டுருக்கார். அந்த வேறொரு மைண்டில் போனதுனால தான் அங்கே என்ன நடந்தது? நிறைய வசனம் இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ரொம்ப சுருக்கமாக பார்க்கும்போது என்ன நடந்தது? அங்கே வந்து பாருங்கள், கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டய, அதாவது புரியுதா? உருவின பட்டயம்னா என்ன அர்த்தம்? ஒரு வாழ் உரையில் இருக்கிற பட்டயம் இல்லை, உருவின பட்டயம். எதுக்கு? ஒரே வெட்டு உன்னைய, அதான் அர்த்தம். உருவின பட்டயத்தை வச்சு நிற்கிறார், நிற்கிறார். கழுதை கண்டு வழியில் வயலில் விலகி போகுது. கழுதையை வழியில் திருப்ப பிழையாமல் என்ன செய்கிறார்? அடிக்கிறார். அவர் மறுபடியும் திராட்சை தோட்டத்து அந்த தோட்டங்களின் போய் அங்கே நிற்கிறார். அதாவது புரியுதுண்ணா, இது என்ன அர்த்தம்னா, இந்த பக்கம் போனால் அங்கே நிற்கிறார், கழுதை இந்த பக்கம் போகுது, இவர் அடித்து மறுபடியும் திருப்பி இந்த பக்கம் போகிறார். அந்த மாதிரி திருப்ப திருப்பி அங்கே போகும்போது இவருக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருக்கும்ல, ஏன் இந்த மாதிரி பண்ணுது? ஆனால் அந்த திராட்சை தோட்டங்களின் நடுவில் அவர் நிற்கும்போது பாருங்கள், கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு, கழுதைக்கு கண்ணு தெரிஞ்சிருச்சு, கழுதை பிழையாமுக்கு கண்ணு தெரியல. பாருங்கள், கழுதைக்கு கண்ணு தெரியும். இது வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இவைகள் எல்லாம் பரிசுத்தாவினால் எழுதப்பட்ட வசனங்கள், அது மட்டும் நமக்கு தெரியுது. ஆனால் சில விஷயங்களை பக்குவமாக புரிஞ்சுக்கிட்டால் தான் அதனுடைய ஞான அர்த்தங்கள் நமக்கு தெரியும். அன்புக்குரிய சகோதர சூழல், அதனால் கொஞ்சம் கவனிக்கலாம். இப்போ கழுதை தூரத்தில் கண்டு சுவர் ஓரமாக ஒதுங்கி பாருங்கள், பிழையாமினுடைய காலை சுவரோடு என்ன பண்ணுதான் அங்கே நெருக்குது அப்படின்னு ஒரு குறுக்கு சந்தில் போயிருப்பார் போல் இருக்கு. உடனே திருப்பி அடிக்கிறார். அப்போ கர்த்தருடைய தூதன் போய் வலதுபுறம் இடதுபுறம் விலக வழி இல்லாத இடுக்கமா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவர் ஆப்போசிட்டில் போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கார். அப்போ ஆப்போசிட்டில் யார் வந்துட்டுருக்கிறது? தூதன் வந்துக்கிட்டே இருக்கார். இந்த மாதிரி நமக்கெல்லாம் நடந்திருக்கா? நடந்திருக்கா இல்லைங்களா? சில நேரங்களில் தேவனுக்கு பிரியமில்லாத வேலையை செய்கிறதுக்கு ரொம்ப ஆவலோடு போவோம், என்ன வரும்? ஆமாம், சில தடைகள் வரும், திருந்தவே மாட்டோம். அதை ஏறி குதிச்சு அந்த பக்கம் போகலான்னு தான் பார்ப்போம். யார் மாதிரி? ஆமாம், இந்த பிள்ளையா மாதிரி அப்படியே பார்த்துட்டே போயிடலாம். ஒவ்வொரு கேரக்டருமே மோல்டு பண்ணுதான் தேவனுடைய பிள்ளைகளை. நம்ம எந்த மனநிலையில் இருக்கக்கூடாது. இவருடைய அடுத்த பேக்ரவுண்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அன்புக்குரிய சகோதர சொல்ற, இவர் ஒரு கெட்ட மனுஷன் மாதிரி தெரியுது, ஆனால் அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் பயங்கரமானது. அதை பின்னாடி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், அப்படி வந்து கர்த்தருடைய தூதனை கண்டு அது படுத்துக்கிச்சான். இவர் உடனே என்ன பண்ணுறார்? தடியில் எடுத்து அடிக்கிறார். உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். முதல்ல கழுதையினுடைய கண்ணை திறந்தார், இப்போ எதை திறக்கிறார்? வாயை திறந்து அது பிழையாமை பார்த்து, நீர் என்னை இப்பொழுது மூன்று தரம் அடிக்கும்படி ஏன் இந்த மாதிரி அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது பிழையாம கழுதையை பார்த்து, பாருங்கள் இப்போ யார் யார் பேசிக்கிறது? இது ஏதோ கதை மாதிரி இருக்குல்ல, அந்த பாடப்புஸ்தகத்தில் வருமே, ஒரு கழுதை யானையை பார்த்து கேட்டது, அந்த மாதிரி அந்த மாதிரி தான் இருக்குது. பாருங்க, பிழையாம் கழுதையை பார்த்து கேட்குறார், என்னை பரியாசம் பண்ணிட்டு வரையா, என் ஒரு கையில் பட்டயம் மாத்திரம் இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்? உன்னை கொன்று போடுவேன். ஆனால் முன்னாடி ஒருத்தர் உருவின பட்டயத்தை வச்சுட்டு ரெடியாக நான் உன்னை கொன்று போடுவேன், ஜாக்கிரதை அப்படிங்கிறார்.
அப்போ தான் பாருங்கள் கழுதை பிழையாமை நோக்கி நான் எத்தனை நாள் கூட இருந்து நீ எழுதின கழுதை அல்லவா, இப்போ நான் உனக்கு என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னு கேட்குறான். இப்போ கேள்வி என்னென்னா, நிறைய பேர் இந்த நம்முடைய வேதத்தை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய மற்ற ஆராய்ச்சியாளர்கள்லாம் இது இதெல்லாம் படிச்சுட்டு கழுதை பேசுமா அப்படின்னா, எங்கள் புராணத்தில் அது அது பேசும் இது பேசும் ஏதோ சொல்கிறாங்க இல்லையா? நீங்கள் சொல்கிறீங்க, எங்கள் புராணத்தில் அது சொல்கிறோம், அது உண்மைன்னா இதுவும் உண்மை அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டாங்க. இப்போ நம்முடைய கேள்வி, கழுதை பேசுமா? ஒரு சயின்ஸ் நிபுணர்கிட்ட போய் கேளுங்க, கழுதையினுடைய ஓக்கல் கார்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதனுடைய தொண்டை, அதனுடைய வாய், அதனுடைய நாக்கு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி வந்து ஒரு வார்த்தைகளை சுழற்றுவதற்கேற்ற ஒரு அந்த அமைப்பே கிடையாது, அமைப்பே கிடையாது. அப்புறம் எப்படி கழுதை பேசியிருக்கோம்? இது ஒரு படம் காட்டுற பாருங்க, இது ஒரு கிளி, இந்த கிளி பேசுது. இதுக்கு வந்து ஆதாரம் நாங்கள் தான். ஏன் அப்படின்னா, மேட்டுப்பாளையத்தில் ஊட்டி போகிற வழியில் இப்போ சமீபத்தில் சார் தான் போய் பார்த்தோம், ஒரு சின்ன ஒரு பறவைகள் சரணாலயம் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க, ஊட்டி போகிறவங்கெல்லாம் என்ஜாய் பண்ணி பார்க்குறதுக்கு 200 ரூபா அந்த டிக்கெட்டு. உள்ளே போனால் ஃபுல்லாக கிளிகள் தான், அது நம்ம தோல் மேலே வந்து உட்காந்துக்குது, தலையில் வந்து உட்காந்துக்குது, ஒன்றுமே பண்ணுறதில்ல. அவங்க வந்து அந்த ஒரு ஏதோ ஒரு இந்த பயிர் கொடுக்குறாங்க, அது வந்து அப்படியே வரல, எல்லாம் சாப்பிடுது. சரி, இது நல்லா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனால் ஒரு கிளி குட் மார்னிங் அப்படிங்குது. ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்டால் ஃபைன் அப்படிங்குது. எங்கள் ஊரில் நான் பார்த்தோம், இது என்னடா அது இப்படியெல்லாம் பேசுது? அப்போ இந்த கிளிக்கு உள்ளே ஏதாவது இருக்குதா? அது வந்து அந்த அதை வளர்த்துறவர் சொல்கிறார், நீங்கள் வந்து சத்தமாக பேசுனீங்கன்னா அது உங்கள்கிட்ட பேசாது. அப்புறம் இன்னொன்று சொல்கிறார், நீ யாருமே இல்லைன்னா அது பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கோம். இது நம்ம நம்புகிறோமா இல்லையா? கிளி பேசிச்சு நம்புகிறோமா இல்லையா? அப்போ நம்ம வந்து கழுதை பேசிச்சுன்னா என்ன பண்ணோம்? நம்பி தான் ஆகணும் அப்படின்னு பிரதர் சொல்கிறீங்க இல்லையா? நம்பி தான் ஆகணுங்கிறது ஒரு நிர்பந்தம் மாதிரி தெரியலையா? வேற வழி இல்லைங்க, தேவன் சொல்லிட்டார். இல்லை நாங்கள் உறுதியாக நம்புகிறேங்க அப்படின்னு சொல்கிறோமா, இல்லை நம்பி தான் ஆகணும்னு சொல்கிறோமா? பெரிய க்வெஸ்சன் தான் இதை வந்து இன்னும் நம்முடைய மூத்த சகோதரர்கள் சில ஆராய்ச்சி பண்ணிவிட்டு கட்டாயமாக இது ஒரு கழுதினுடைய வாய்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நிறைய சகோதரர்கள் வந்து எப்படி எழுதுறது, இது வந்து கட்டாயமாக அந்த ஓக்கல் கார்டு வந்து ஒரு மனுஷன் புரிஞ்சுக்கிற அளவுக்கு பேசணும்னா அது மனுஷனால் மட்டும்தான் முடியும். அதனால் ஒருவேளை அந்த கழுதையினுடைய அந்த வாய்ஸில் ஏதாவது ஒரு ஹியூமன் வாய்ஸை வந்து அவர் மிக்ஸ் பண்ணிருக்கலாம், என்னமோ சொல்கிறாங்க. பட் அதுக்கு அதுக்குள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கெல்லாம் நமக்கு எந்த விதத்திலும் அந்த அளவுக்கு ஞானம் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, கழுதையின் வந்து உருவின பட்டயத்தை அங்கே வச்சிருக்கிற அந்த ஒரு தேவ தூதனை அந்த கழுதை என்ன பண்ணிச்சான், அந்த கண்டுபிடிச்சிருச்சு. இப்போது அந்த கழுதை அடிக்கும்போது தான் தேவதூதன் பேசும்போது, இப்போ பிழையாம் அப்போ தான் பேசுகிறார் பாருங்க, என்ன பேசுகிறார் அப்படின்னா, பிழையாம் கர்த்தருடைய தூதனை நோக்கி நான் பாவம் செய்தேன். இப்போ தான் ஆரம்பிக்கிறார். வாஸ்கலா சிஸ்டர், அப்பொழுது பிழையாம் கர்த்தருடைய தூதனை நோக்கி நான் பாவம் செய்தேன், வழியிலே நீர் எனக்கு எதிராக நிற்கிறதை அறியாதிருந்தேன், இப்பொழுதும் உமது பார்வைக்கு இது தகாததா இருக்குமானால் நான் திரும்பி போய் விடுகிறேன். என்ன சொல்றாரு, இப்ப பார்த்துட்டாரு இவர் போனது தப்பு அப்படிங்கறத, மைண்ட் தப்புங்கிறத சொன்னே, நான் பாவம் செஞ்சிட்டேன் ஆனா நான் திரும்பி வேணா போயிடுறேங்கிறார். ஆனா அது பாருங்க, கர்த்தருடைய தூதன் சொல்றாரு, இல்ல இல்லை நீ அந்த மனுஷரோட நிற்போம், போய் நான் உன்னோட சொல்லும் வார்த்தையை நீ என்ன பண்ணுவோம், தேவன் மறுபடியும் திரும்ப திரும்ப சொல்கிறாருங்க, நான் சொல்கிற வார்த்தை நீ சொல்லு. உடனே மறுநாள் அந்த காலையில் பாலா பிழையாமை கூட்டி கொண்டு பாகாருடைய மேடைகளில் அங்கே போய் ஏறுறார். பார்த்துட்டு ஜனத்தின் கடைசி பாளையத்தை, அதாவது அந்த ஜனங்கள் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டாங்க, இப்போ ஒரு பேக் சைடு போய் ஒரு வியூ கரெக்டாக தெரிகிற மாதிரி காட்டுறார் பாருங்கள். இவ்வளோ பெரிய ஜனங்கள் இருக்கிறாங்க. அதனால்தான் நான் வந்து சபிக்க சொல்கிறேன், அது வந்து ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லி அவன் வியூ காட்டுறான் அந்த பாலாக். இவர் என்ன செய்கிறார், நான் முடியாதுங்கிறார், ஆனால் கூடவே போயிட்டுருக்கார். மூணாவது இன்சிடெண்ட்டில் நம்ம கவனிக்கும்போது அவர் எங்கே கூட்டிகிட்டு போகிறார் சொல்லி கவனிக்க பாருங்கள். ஒரு வசனம் வாசிக்கலாம், என்ன 23:14. அவனை பிஸ்காவின் கொடுமுடியில் இருக்கிற
சோபீமின் வெளியிலே அழைத்து கொண்டு போ. நமக்கு அந்த பிஸ்காவின் கொடுமுடி ஏற்கனவே வேற ஒரு சப்ஜெக்ட்ல நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? அங்க போய் நின்னுட்டு இப்போ வந்து சொல்றாரு, நீங்க தேவனுக்கு சில பலிகளை எல்லாம் செலுத்துங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரோ அதன்படி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லும்போது இப்ப தேவன் ஏதோ சொல்லியிருக்கார் பிழையாமல். பெரிய வசனம், நீண்ட வசனம் இருக்கு. ஆனா தேவன் சொன்னதுல அப்படியே சொல்றாரு. பாரு எப்படி சொல்றாரு, பாரு என்னாகவும் 23:19 வாசிக்கலாம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனு புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? இப்ப இப்படி ஆரம்பிக்கிறது, தேவன் சைடுல இருந்து பேசுறாரு. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, மனம் மாற அவர் மனுஷன் இல்லை. இது இவரே சொல்றாரு. இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திரும்ப பெறக்கூடாது. அதனால வாசிக்கலாம் பாருங்க. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை, அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். கிளியரா சொல்ற, அவருடைய தேவனாய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை அப்படின்னு சொல்லி தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்சம் காலத்தில் நான் இதை குறித்து சொல்கிறேன். இது வந்து கிளியராக சொல்கிறார். இதையே தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய போதகர்கள் எல்லாம் இந்த வசனத்தை என்ன பண்ணுறாங்க, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, ஆகவே நமக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, ஹல்லேலூயா அப்படின்ட்டு போயிடுறாங்க. இந்த வசனத்தெல்லாம் அவங்க அவங்களுடைய காரியத்துக்காக சொல்லியிருக்காங்க. இப்போ அதை வந்து இவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ பாலாக்குக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. அவர் என்ன சொல்றாருன்னு, நீ சபிக்கவும் வேண்டாம், நீ ஆசீர்வதிக்கவும் வேண்டாம், நீ போய் சேரு உங்க ஊருக்கு அப்படின்னு சொல்றார். சரிங்களா? இப்போ இந்த இன்சிடென்ட் எல்லாம் கொஞ்சம் கன்சால்டேட் பண்ணி பார்க்கும்போது, பிழையாம் தேவன் சொன்னதை சொன்னாரா? ஆமா. பிழையாம் ஜனங்களை ஆசீர்வதிச்சாரா? பிழையாம் ஜனங்களை சபித்தாரா? இல்லை. அப்புறம் எப்படி இவர் நல்லவர் இல்லைன்னு சொல்றீங்க? அதுக்கப்புறம் ஒரு சில உணர்த்தப்பட்டதுக்கு அப்புறம் என்ன சொல்றாருன்னா, நான் பாவி, எனக்கு தெரிஞ்சிட்டேன், நான் திரும்பி போயிடுறேங்கிறார். ஸோ அந்த ஒரு கண்டிஷன்ல பிழையாம் பேசின ஒரு தீர்க்க தரிசனத்தை தான் இப்ப நம்ம சப்ஜெக்டா பார்க்க போறோம். அன்புக்குரிய சொல், இது ஒரு டீப்பான ஒரு தீர்க்க தரிசனம். இது சாதாரணமா படிச்சா புரியவே புரியாது. இது கட்டாயமா ஒருத்தர் விளக்கி சொல்லியே ஆகணும். அது சாதாரணமா சொல்ல முடியாது. நம்ம நினைச்சபடியெல்லாம் வேத வசனங்களையும் அப்படியே விளக்க வரல முடியாது. ஏதோ தேவன் சில கைடன்ஸ் கொடுக்கணும், அவருடைய ஆவி கொடுக்கணும். அது அந்த ஆவியை பெற்று நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அப்போதான் அதை புரிஞ்சுக்க முடியும். அந்த அடிப்படையில் இப்போ பிழையாம் அந்த ஸ்டேஜில் ஒரு தீர்க்க தரிசனம் பேசுகிறார். இதோ நான் ஜனத்தாரிடத்திற்கு போகிறேன், பிற்காலத்தில் இந்த ஜனங்கள் உம்முடைய ஜனங்களுக்கு செய்வது இன்னதென்று உமக்கு தெரிவிப்பேன் வாரும் என்று சொல்லி அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து எப்படி ஆரம்பிக்கிறார் தெரியுங்களா? பாருங்க, பிழையாம் சொல்லுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது, அப்படி ஆரம்பிக்கிறார். கண் திறக்கப்பட்டவன். சரி, இப்ப நம்ம சத்தியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம கண்ணெல்லாம் எப்படி இருந்தது? நம்ம கண் எப்படி இருந்தது? மூடித்தான் இருந்தது. இப்போ கண், இப்ப நமக்கும் சொல்லமா, கண் திறக்கப்பட்டவன். சரி, இப்ப தேவன் அருளிய வார்த்தைகளை கேட்டு உன்னதமான அறிவித்த அறிவை அறிந்து சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதா? ஒரு பெரிய விஷயத்துல சரண்டர் ஆகி இப்ப நான் ஒரு விஷயத்த சொல்றேன் அப்படின்னு சொல்லி நான்கு தீர்க்க தரிசனங்கள் பேசுறார். சுருக்கமான தீர்க்க தரிசனம் தான், ஆனால் ரொம்ப பெரிய ஒரு காலத்திற்கேற்ற ஒரு தீர்க்க தரிசனம். அதுல முதல் தீர்க்க தரிசனம் எப்படி தெரியுங்களா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அன்புக்குரிய சகோதர சகோதரியர். இதை எப்படி புரிஞ்சு கொண்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுடைய ஜனங்கள், கவனிங்க. இப்போ தேவன் அவர்களை ஆசீர்வதிச்சிருக்கார். மோசை நிமித்தம், ஆபிரகாம் நிமித்தம் எல்லாம் ஆசீர்வதிச்சு தான் கூட்டிட்டு போறார்.
ஏன் இந்த பாலாக்குங்கிற ராஜாவுக்கு இஸ்ரேல் ஜனங்கள் மேலே அவ்வளோ ஒரு பயம் வந்தது, ஒரு பொறாமை வந்தது அப்படின்னு சொல்லும்போது, இவர்கள் பெரிய ஜனங்களாக இருக்கிறாங்க, ஆனால் அந்த ஜனங்களை வந்து சண்டை போட்டு ஜெயிக்க முடியுங்கிற கண்டிஷனில் கூட இல்லாமல் அவர்களை யாரோ ஒருத்தர் சபிச்சா போதும். அவர் என்ன நினச்சிட்டான், இந்த ஜனங்களுக்காக யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சோம். அதனால தான் என்ன செய்கிறான், வேறு மாதிரி சொன்னால் பாருங்கள், மோவாப் தேசம், இந்த மோவாப் தேசத்துக்கு நான் ராஜா பாலாக், இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா ஒரு ராஜாவாக என்னுடைய ஜனங்களை நான் காப்பாற்றுவேன், அதனால் என்னுடைய ஜனங்களுக்கு கேர் பண்ணுறதுக்கு நான் இப்போ ராஜாவாக இருக்கேன். அந்த மாதிரி இஸ்ரேல் ஜனங்களுக்கு யார் இல்லை, போ ராஜா இல்லை, என்ன வேணாலும் அவங்களை பண்ணலாம், இஸ்ரேல் ஜனங்களை என்ன வேணாலும் பண்ணலாம். அதுக்கு அவன் ஐடியா பண்ணது, அவங்களுடைய தேவன் சார்பாகவே ஒரு தீர்க்க தரிசி வர சொல்லுங்க, ஏன்னா நிறைய விஷயங்கள் கெட்டது பண்ணியிருக்காங்க, அதை பேஸ் பண்ணி இவங்களை சபிக்க வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் ஐடியா பண்ணுறான். இது அனந்த ஞானத்தை தன்னுடைய எண்ணத்தில் கொட்டி வைத்திருக்கிற தேவன் முதலே தெரிஞ்சுக்கிட்டாரான். தெரிஞ்சுக்கிட்டு எந்த தீர்க்க தரிசி ஒரு குறிப்பிட்ட காலம் கண்ணு தெரியாமல் இருந்ததோ அவனுக்கு கண்ணு தெரிய வச்சு, அந்த கண்ணு தெரிய வச்சதுக்குரிய தீர்க்க தரிசனத்தை எப்படி தெரியுமா ஆரம்பிக்கிறார், வாசிக்கலாம் பாருங்க, அவரை நான் காண்பேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். சம்பந்தமே இல்லாமல் இருக்கு பாருங்க, யாரு தெரியல, ஆனால் எப்படி ஆரம்பிக்கிறார், அவரை நான் காண்பேன் இப்போது அல்ல, அவரை நான் தரிசிப்பேன் சமீபமா அல்ல அப்படின்னா இவர் என்ன சொல்றாருன்னா, அவரு வரப்போறார், அவரை நான் பார்ப்பேன் இப்ப இல்லை, அவரை தரிசிப்பேன் சமீபமா இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம், ஒரு டைம் வரப்போகுது, அந்த டைம் வரும்போது அவரை நான் கண்ணால பார்ப்பேன். யாருங்க அவரு, அடுத்த வசனம் பாருங்க, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரேலிலிருந்து, நீ எந்த ஜனங்களை சபிக்கணும்னு சொன்னையோ அதே ஜனங்கள் மத்தியிலிருந்து ஒரு நட்சத்திரம், ஒரு ஸ்டார் வெளியே வரப்போகுது, ஒரு பயங்கரமான ஸ்டார். அந்த ஸ்டார் கையில் என்ன இருக்கும், செங்கோல் இருக்கும். கவனிக்கிறீங்களா, இப்போ யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும், ஒரு செங்கோல் இருக்கும்னு சொன்னோடனே நமக்கு யார் ஞாபகத்துக்கு வரும், ஏ இயேசு கிறிஸ்துவா, ஆமாங்க இயேசு கிறிஸ்து தான் ஞாபகம் வரும், நம்ம எது எடுத்தாலும் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ஞாபகம் வரும். சரி, அப்படின்னா பிள்ளையாமுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியுமா, தெரியாது. அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியுமா, தெரியாது. சரி, ஒரு குறிப்பிட்ட காலம் ஆனதுக்கப்புறமா தெரியுமா, தெரியாது. அவரே அவங்க மத்தியில் வந்து கூட இயேசு கிறிஸ்துவ அவங்க என்ன செய்யலை, அவங்க அங்கீகரிக்கவே இல்லை. அப்போ கூட அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அன்புக்குரிய சகோதர சொல்லலை, கவனிக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் இங்கே சொல்கிறார், நான் அவரை பார்ப்பேன் இப்போ இல்லை, கொஞ்ச நாள் கழிச்சு, ஒரு டைம் எடுக்கும். ஒரு யாக்கோபில் நட்சத்திரம், அது யாருங்கிறதுக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்கார் பாருங்க, அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி அந்த நட்சத்திரம் வெளியே வந்தோடனே மோவாப் தேசத்தை என்ன பண்ணுமா, அடிச்சு நொறுக்கிருங்கிறார். கவனிக்கிறீங்களா, அது மட்டும் இல்லை, அந்த மோவாப் தேசத்துக்கு இன்னொரு பேர் ஏதோம் அப்படிங்கிற ஒரு பேரும் உண்டு. ஏதோம் சுதந்திரமாகும், சேயீர் தன் சத்துருக்களுக்கு சுதந்திரமாகும், இஸ்ரேல் பராக்கிரமம் செய்யும். இதுதான் அவர் சொன்ன முதல் அங்க தீர்க்க தரிசனம். அதோட என்று எப்படி முடிக்கிறாருன்னா, யாக்கோபிலிருந்து ஒருத்தர் தோன்றுவார், ஆளுகை செய்வார், பட்டணங்கள் மீதியானவர்களை அழிப்பார். இப்போ நமக்கு வந்து யாக்கோபுடைய சந்ததி அப்ரஹாம், இசாக்கு, யாக்கோபு, அதுக்கப்புறம் அப்படியே 12 கோத்திரம், அப்படியே இயேசு கிறிஸ்து, அப்படி வந்துட்டோம். அந்த ஆர்டர் நமக்கு நல்லா தெரியும். ஆனால் இந்த இடத்துல இவர் தீர்க்க தரிசனம் உரைத்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் சொல்லியிருக்காரா என்று சொல்லும்போது தெரியல, அதுக்கு ஒரு க்ளூ மட்டும் கொடுத்துருக்கார், அவர் வந்து சார்ஜ் எடுத்தோடனே மோவாபுடைய எல்லைகள் எல்லாம் நொறுக்கிடுவார். இது ஃபஸ்ட்டு தீர்க்க தரிசனம். ரெண்டாவது தீர்க்க தரிசனம் பாருங்கள், கொஞ்சம் கவனிக்கலாம் அன்புக்குரிய சகோதர சொல்லு, ஏன்னா இப்போ கிடைக்கக்கூடிய டைம் இனி கிடைக்கவே கிடைக்காது, சரிங்களா.
இனி கிடைக்கவே கிடைக்காது. சோ இரண்டாவது தீர்க்க தரிசனம் பாருங்க. மேலும் அப்படி நார்மிகர் வாசிங்க. மேலும் அவன் அமலேக்கை பார்த்து தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து அமலேக்கு முந்தி எழும்பினவன் ஆனாலும் அவன் முடிவிலே முற்றிலும் நாசமாவான். இரண்டாவது ஒரு முக்கியமான இன்னொரு கரெக்டர் சொல்ற அமலேக் அப்படிங்கற பத்தி சொல்றார். அவர் குடிச்சு கூட கொஞ்சம் நமக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு என்ன இருக்கு ஒரு அறிமுகம் இருக்கு. அந்த அமலேக் வந்து முற்றிலும் நாசம் அடைவான் அப்படின்னு இரண்டாவது தீர்க்க தரிசனம். மூன்றாவது தான் கொஞ்சம் சம்பந்தம் இருக்கா. எப்படி சொல்றா பாருங்க மூன்றாவது தீர்க்க தரிசனம் 21 வசனம். அன்றியும் அவன் கேனியனை பார்த்து தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து உன் வாசஸ்தலம் அரணிப்பானது உன் கூட்டை கண்மலையில் கட்டினாய். என்ன சொல்றார் மூணாவது இன்னொரு குரூப் இன்னொருத்தனை கேனியனை பார்த்து நீ என்ன பண்ணிருக்க நல்ல ஸ்ட்ராங்கா நீ கூடு கட்டி வச்சிருக்க நீ நல்லா ஸ்ட்ராங்கா நீ கூடு கட்டி வச்சிருக்க ஆனால் உன்னுடைய கூட்டை நான் அழிச்சிருவேங்கிறார். அதனால அடுத்த வசனம் பாரு ஆனாலும் கேனியன் என்ன ஆயிடுவான் அழிந்து போவான். இப்போ இவர் சொல்ற தீர்க்க தரிசனத்துக்கும் பிளையாம் அவர் சொன்னதுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு சுத்தமாகவே சம்பந்தம் இல்லை. ஆனால் சொல்லிட்டு இருக்கேன் அடுத்த வசனம் பாரு அசூர் அப்படின்னு ஒருத்தர் சொல்றார் உன்னை சிறைப்பிடித்து கொண்டு போக எவ்வளோ நாள் ஆகும். ஸோ அதுதான் நாலாவது தீர்க்க தரிசனம் என்ன சொல்றாருன்னா பாருங்க சித்தீம் கரை துறையிலிருந்து கப்பல்கள் வந்து அசூரை சிறைப்பிடித்து அவனை வந்து கொண்டு வருவாங்க அவன் முற்றிலும் அழிந்து போவான். அசூர் முற்றிலும் அழிந்து போவான். இதுதாங்க நான்கு தீர்க்க தரிசனம். இப்போ நான் படிச்சிட்டமா ஏதாவது ஒன்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் சொல்ல முடியல அப்படின்னா இந்த நாலுமே நமக்கு சம்பந்தம் இல்லைங்க இல்லையே பைபிளில் தான் இருக்கு. ஆமாங்க பைபிள் இருக்கிறது நிறைய இன்னுமே நமக்கு சம்மந்தம் இல்லாமல் தான் இருந்துட்டுருக்கு. ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் கூர்ந்து டீப்பாக டெப்த்தாக போகும்போது அதுக்குரிய சில காரண காரியங்களை இப்போ ஒரு நான்கு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனோம்னா வேற ஒன்றும் இல்லைங்க. இந்த நான்கு பேர் இருக்கிறாங்க பாருங்கள் இந்த நான்கு பேர் வந்து யாருன்னு தெரியல ஆனால் சொல்கிறார் இவங்களை நான் அழிச்சிருவேங்கிறார். ஏன் தெரியுமா இவர்கள் இஸ்ரேலுக்கு ஆப்போசிட்டாக வந்தவர்கள். உங்களுக்கு ஒரு ராஜா இல்லை நினச்சிட்ருக்கிறீங்க வருவார் ஒரு ரைட் டைமில் ஒரு ராஜா வருவார். அவர் வந்த உடனே ஃபஸ்ட்டு மோவாபினுடைய எல்லைகள் எல்லாம் கம்ப்ளீட்டாக வெளியெடுத்துருவார். அந்த மாதிரி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இதை எப்படி முடிக்கிறார் தெரியுங்களா. பின்னும் அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து ஐயோ தேவன் இதை செய்யும் போது யார் பிழைப்பான். இதுதான் அந்த கன்க்ளூஷன். தேவன் செய்ய போறார். அதனால தான் இவருக்கு என்ன பேர்னா இவர் ஒரு தீர்க்க தரிசி. இவர் சொன்னா அது நடக்கும் நடந்தது. அப்போ தேவன் சபிக்க வேண்டாம் சொல்லிட்டார் சபிக்கல ஆசீர்வதிக்க சொன்னார் ஆசீர்வதிச்சிட்டார். அப்புறம் எனக்கு கண்ணு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்றார். இப்போ அவருடைய தீர்க்க தரிசனத்தை சொல்லிட்டார் அது நடந்துருச்சு அது இப்போ பார்க்க போகிறோம். அவர் நல்லவரா கெட்டவரா? கெட்டவர் மாதிரி தெரிகிற நல்லவர் நல்லவர் மாதிரி தெரிகிற கெட்டவர். தயவு செய்து இப்போ நான் சொல்கிற வார்த்தையை கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வைங்க. இந்த சப்ஜெக்ட் முடியும் போது தெரியும். அன்புக்குரிய சகோதர சகோதரே கடைசி காலத்தில் தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப எச்சரிப்பு கொடுக்கணும்னு விரும்புகிறார். ஆனால் நிறைய பேருக்கு அந்த காது செவிடாயிடுச்சோம். அதனால சில காரியங்களை வேதத்திலேயே புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு தான் இருக்கிறாங்க நிறைய பேர். ஆனால் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தங்களை நினச்சிக்கிறாங்க. அதற்குத்தான் தேவன் என்ன செய்கிறார்னா அவருடைய ரகசியங்களை பைபிள் படிச்சிருக்கோம் இல்லையா. கர்த்தருக்கு பயந்தவர்களிடத்தில் தான் என்ன இருக்குமா அவருடைய ரகசியங்கள் இருக்கும். பயம் இருக்கணும் முதல்ல பிதாவாகிய தேவன் மேலே அப்பா பயம் இருக்கணும். அந்த பயம் இருந்தால் மட்டும்தான் தேவன் என்ன செய்கிறாருன்னா தன்னுடைய ரகசியத்தை அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறார். அந்த பயம் நமக்கெல்லாம் கொஞ்சம் இருக்குது. அதனால தான் அவருடைய ரகசியத்தை என்ன செய்கிறார் நமக்கு அதை சொல்கிறார். அன்புக்குரிய சொல் அப்படின்னா இவர் சொன்ன முதல் தீர்க்க தரிசனத்தினுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி கவனிக்கும் போது அவரை நான் காண்பேன் இப்பொழுதல்ல அவரை நான் தரிசிப்பேன் சமீபமாக அல்ல ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து என்ன செய்யுமா உதிக்கும் அப்படின்னு சொன்னார் இல்லையா. இது யாரை பற்றி சொல்லியிருக்கு என்று சொல்லி பார்க்கும்போது ஜென்ரலாக நம்ம வந்து யாக்கோவில் நட்சத்திரம் செங்கோல் இதெல்லாமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பொருந்தி வரக்கூடிய வசனம். அதனால் நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம் அப்படியே மேட்ச் பண்ணலாம்.
ஆனால் ஆக்சுவலாக அது வந்து நம்ம மேட்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே இவர் யாரை குறித்து பேசுகிறாருங்கிறது நமக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? ஒரு நட்சத்திரம் வந்துச்சா யாக்கோபிலிருந்து, அந்த நட்சத்திரம் என்ன பண்ணியிருக்கு? மோவாபுடைய எல்லைகளை எல்லாம் நொறுக்கியிருக்கு. அது நடந்துருச்சு, இவர் சொன்னது நடந்துருச்சுங்க. இப்போ அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். இது யாரை கண்டுபிடிக்கணும்னா, ரெண்டு சாமுவேல் புஸ்தகத்தை கொஞ்சம் படிச்சிருந்தா கொஞ்சம் கண்டுபிடிக்கலாம். சொல்லுங்க. தாவீது அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் யாரை குறிச்சுனா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்ன மாதிரி தெரியல. இந்த வசனம் எப்படி தெரியுமா சொல்லுது? தாவீதை குறித்து எழுதின மாதிரி இருக்கு, புரியுதுங்களா? அதனால தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணும் வசனங்கள் எல்லாம். பாலுங்கிறவன் நீதியின் வசனத்தில் அவனுக்கு என்ன இல்லை, பழக்கம் இல்லை. பழகணும், வசனத்தோடு பழகணும், அப்போ தான் இது கரெக்டாக இது என்னன்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் இது. இப்போ தாவீதை குறித்து சொல்கிறார். இப்போ தாவீது பாருங்க, சார்ஜ் எடுத்தோன்னே ரெண்டு சாமியில் எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம். இதற்கு பின் தாவீது பெலிஸ்தரை முறியடித்து அவர்களை கீழ்ப்படுத்தி மேத்தேர் தம்மாவை பிடித்து கொண்டான். மோவாபியரையும் முறியடித்து அவர்களை தரை மட்டும் பணிய பண்ணி. அவன் மோவாபியரை முறியடித்து அவர்களை தரை மட்டும் பணிய பண்ணி. ஏன் தாவீது இதை செஞ்சார் தெரியுங்களா? தாவீது ஏன் மோவாபியர் அடிச்சார் தெரியுமா? மோவாபிய ராஜா என்ன பண்ணிருக்கா? இஸ்ரேல் ஜனங்களை சபிக்கிறதுக்கு ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு வந்தா. தாவீது ஏற்கனவே தேவன் மேல வைராக்கியம் உள்ள ஒரு தேவனுடைய பிள்ளைகள் மேல, அந்த பாருங்க அந்த பர்சனல் வெஞ்சன்ஸ் மாதிரி உடனே சார்ஜ் எடுத்துன்னே மோவாபியரை கொண்டு அடிக்கிறார். தர மட்டும் குனிய வைக்கிறாரா? என்னுடைய ஜனங்களை என்ன பண்ணிருக்க? சபிக்கிறதுக்கு ஆள் அனுப்புறியா? உன்ன தர மட்டும் குனிய வைக்கிறேன். இதை வந்து தாவீது கிளியரா செய்துட்டார், சரிங்களா? சரி, அப்படின்னா தாவீதை பத்தி தான் இதை சொல்லியிருக்குன்னு ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம். யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் தோன்றும். ஆனா அடுத்த வசனம் செங்கோல் அவர்கிட்ட இருக்கும் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா? இதுல வந்து தாவீதுக்கு செங்கோல் இருக்குன்னு எங்காவது படிச்சிருக்கீங்களா? எங்கேயாவது அந்த மாதிரி வசனங்கள் ஏதாவது இருக்கா? கொஞ்சம் அப்படியே தேடிப்பார். ஆனா ஒரு விஷயம், செங்கோல் யாருக்கிட்ட இருக்குன்னு படிச்சிருக்கோம். ஆதியாகமத்தில் படிச்சிருக்கோம், 49:10 இல்லையா? சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை, படிக்கிறோம் இல்லையா? இது யாரை குறித்து சொல்லப்பட்ட வசனம்? இது அப்படியே அப்போஸ்தலனாகிய பவுல், பயங்கரமான ஸ்காலர், பெரிய படிப்பாளி, அப்படியே மேட்ச் பண்றார் பாருங்க. எபிரேயர் 1:8 குமாரனை நோக்கி, தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலா இருக்கிறது. உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலா இருக்கு. அப்ப செங்கோல்ங்கிற விஷயம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு தெளிவா வந்து மேட்ச் ஆகுது. தாவீதை பத்தி அங்க யாக்கோபுடன் ஒரு நட்சத்திரம் முதிக்கும்னு சொன்னார். ஸோ அப்போ அவர் சொன்ன அந்த பிளையாம் சொன்ன தீர்க்க தரிசனம் தாவீதுக்கு சரியாக ஒரு தீர்க்க தரிசனம் பொருந்தி வந்தது, இன்னொரு தீர்க்க தரிசனம் சரியாக பொருந்தலை. அப்போ அதுக்கு எப்படி புரிஞ்சுக்கிறது என்று சொல்லி கவனிக்கும் போது, இதனுடைய ஹிஸ்ட்ரி அப்படி கொஞ்சம் தள்ளி கவனிக்கும் போது, அன்புக்குரிய சகோதரர் சொல்கிறேன், தாவீது ராஜாவாகும் போது அவர் வந்து எத்தனை கோத்திரத்துக்கு முதல் ராஜாவாக இருந்தார்? 2 தான், யூதா பெஞ்சமின் இல்லைங்களா? 7 மிச்ச 10 கோத்திரம் யார் கண்ட்ரோல் இருந்ததுன்னா சவுல் கண்ட்ரோலில் இருந்தது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் 7 முடியும் போது டோட்டல் இஸ்ரேல் 12 கோத்திரம் யார் கண்ட்ரோலில் வந்தாச்சு? வந்தாச்சா? அதுக்கப்புறம் 12 கோத்திரம், அதுக்கப்புறம் சாலமோன் வந்தார். சாலமோன் 12 கோத்திரத்தை அரசாட்சி பண்ணார். சாலமோனுக்கு பிறகு கோத்திரம் மறுபடியும் என்ன ஆயிடுச்சு? மறுபடியும் எப்படி பிரிது பாருங்க, யூதா பெஞ்சமின் அதே மாதிரி பிரிது பாருங்க. முதல்ல எப்படி இருந்தார்? அப்போ தேவனுடைய செய்கை அதுதான், மறுபடியும் யூதா பெஞ்சமின் 10 கோத்திரம் தனியாக பிரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் சேர்ந்து தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் வரைகள் வர்றார். 2 கோத்திரத்தின் மத்தியில் தான் வேலை செய்கிறார். அதுக்கப்புறம் சேரவே இல்லைங்க, சேரவே இல்லை. ஏன் தெரியுமா? இஸ்ரேலுக்கு ராஜா இல்லை. தாவீதை போல 12 கோத்திரத்தையும் ஒன்றா வச்சு அரசாட்சி செய்கிற ராஜா, அதுக்கப்புறம்
சுத்தமாக இல்லாமல் போனது காரணம். அது ஏற்கனவே திரும்பிய பாகையை கலற்று கிரீடத்தை எடுத்து போடும், அது முன்போல் இராது. கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் உரிமைக்காரரானவர் வருமட்டும் இருக்காது நான். ஸோ உரிமைக்காரர் கிறிஸ்து வந்தார் இல்லையா, முதல் வருகையில் வந்தார். ஆனாலும் அங்கே 12 கோத்திரம் சேரல. ஏன்? உரிமைக்காரர் உரிமையை மட்டும் வச்சுட்டு வந்தார், உரிமையோடு வரல. நான் சொல்கிற புரியுதுமா, அந்த ரைட்ஸ் அவருக்கு இருந்தது, அந்த ரைட்ஸ் அவர் என்றைக்குமே பயன்படுத்தலை. நீர் யூதருக்கு ராஜாவா? ஆமான்னார். ராஜா நான் எப்படி இருக்கணும்? ராஜா மாதிரி இருக்கணும். ஆனால் என்ன பண்ணுறார், அடிமையின் ரூபம் எடுத்து அப்படியே மனுஷ சாயலாட்டார். இப்போ கிறிஸ்து 2 வருகையில் வரும்போது இந்த தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறுங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். எசேக்கியேல் 37 அதிகாரம் 24 வசனம் வாசிக்கலாம் பாருங்க. என் தாசனாகிய தாவீது என்பவர் அவர்கள் மேல் ராஜாவாக இருப்பார், அவர்கள் எல்லாருக்கும் ஒரே மேய்ப்பர் இருப்பார், அப்பொழுது அவர்கள் என் நியாயங்களில் நடந்து என் கட்டளைகளை கை கொண்டு அவைகளின்படியே செய்து. இப்ப பாருங்க, தாவீது வந்து ராஜாவா உள்ள வரும்போது என் தாசனாகிய தாவீது என்பவர் அவர்கள் மேல் ராஜாவா இருப்பார், அவர்கள் எல்லாருக்கும் ஒரே மேய்ப்பர் இருப்பார். அது தாவீது இருந்த போது நடந்தது, அதுக்கப்புறம் சுத்தமாகவே இல்லை, அவங்களுக்கு ராஜாவே இல்லை. அதனால தான் ஒரு சப்ஜெக்ட் ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம், ஏன் தாவீதின் சிங்காசனத்தில் இயேசு கிறிஸ்து. பாருங்க, நிறைய சந்தர்ப்பங்களில் தன் தகப்பனாகிய தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தார். இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னோட சிங்காசனத்தில் உட்கார்ற அளவுக்கு அவருக்கு தகுதி இல்லையா? யாருடைய சிங்காசனத்தில் உட்கார்றா? வசனமே அப்படித்தான் இருக்கு. தாவீதின் வம்சத்தில் வந்தார், ஒரு குறளை சொல்றார், தாவீதின் குமாரனே. என்னமோ இருக்குது தாவீது கிட்ட, அது என்னங்கிறத அந்த சப்ஜெக்ட்லையும் பார்த்துட்டோம், அது மறுபடியும் டிஸ்கஸ் பண்ண முடியாது. தேவனு கேட்ட ஒரு மனநிலையை பெற்றுக் கொண்டிருந்திருக்கா, அது மட்டும் நமக்கு தெரியும். ஸோ இப்போ தாவீத தேவன் எப்படி ஒரு ராஜாவை ரெகனைஸ் பண்ணாரோ, தாவீது ராஜாவை ரெகனைஸ் பண்ணுன்னே தேவன் அவருக்கு என்ன வாய்ப்பு கொடுத்தார்னா, என்னுடைய ஜனங்கள் 12 கோத்திரத்தை நீ என்ன பண்ணுவோம், ஒருங்கிணைச்சு நீ ராஜாவாக இருக்கணும், அதுக்கு தான் உன்னை ராஜாவாகியிருக்க. அதுக்கப்புறம் சாலமோனுக்கு பிறகு அந்த ராஜ்ய பாரம் உடைஞ்சது. உடைஞ்சது தான் அன்புக்குரிய சகோதர சோழி. அதுக்கப்புறம் எப்போ தெரியுமா ஒன்றாயிருக்கு? எப்போ? இப்போ ஒன்றாயிருக்கு. எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 37:25 வாசிக்கலாம். நான் என் தாசனாகிய யாக்கோபுக்கு கொடுத்ததும் உங்கள் பிதாக்கள் குடியிருந்ததுமான தேசத்திலே குடியிருப்பார்கள். இப்போ அது வந்து தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டாரா? இப்போ அதனுடைய 22 வசனம் பாருங்க. அவர்களை இஸ்ரேலின் மலைகளாகிய தேசத்திலே ஒரே ஜாதி ஆக்குவேன், ஒரே ராஜா, அவர்கள் எல்லாருக்கும் ராஜாவாக இருப்பார். ஒரே ராஜா தான், இனி 2 ஜாதிகளாக அவர்கள் இருப்பதில்லை, இனி அவர்கள் 2 ராஜ்யங்களாக பிரிவதும் இல்லை. இந்த தீர்க்க தரிசனத்தை தேவன் இப்போ தாவீதின் மூலம் நிறைவேற்றியிருக்காரா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நிறைவேற்றியிருக்காரா? இதை தாங்க பிள்ளையாம் சொன்னார், அவரை நான் பார்ப்பேன், இப்போ இல்லை, அவரை நான் தரிசிப்பேன், சமீபமாக இல்லை. ஒரு யூதாவில் ஒரு நட்சத்திரம் தோன்றும்னு ஆரம்பித்தார். இது எதை குறித்து தேவன் நாங்கள் சொல்கிறாருன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2 வருகையில் இந்த நட்சத்திரத்துக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை இன்னைக்கும் தேவன் நமக்கு வச்சிருக்கார். அன்புக்குரிய சகோதர சோழர்களே, யூதாவில் ஒரு நட்சத்திரம் தோன்றும். இப்போ கவனிச்சு பாருங்க, தாவீது எந்த வம்சத்தில் வந்தவர்? யூதாவிலிருந்து ஒரு நட்சத்திரம் முதிக்கும்னார். ஏன் அந்த நட்சத்திரம்ங்கிற ஒரு சிம்பலை கொடுத்தார் தெரியுங்களா அன்புக்குரிய சகோதர சோழர்களே? தாவீது என்ன செய்ய போறார்னா, இஸ்ரேல் ஜனங்கள் இவர் ராஜாவாக ஆகும்போது 2 பிரிஞ்சிருந்தாங்க. கவனிங்க, அதில் ஒரு பிரிவு இப்படி இருந்தாங்க, ட்ரையாங்கிள். இவர் ராஜாவானுன்னே மிச்சம் இருக்கிற 10 கோத்திரத்தையும் இந்த ட்ரையாங்கிளோட இன்னொரு ஆங்கிள் என்ன பண்ணார், சேர்த்தினார். அப்படியே நீங்கள் ஒவ்வொரு பாகத்தையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 கோத்திரம் வரும். கவனிக்கிறீங்களா? இந்த 12 கோத்திரத்தை மையமாக வச்சு பார்க்கும்போது தான் அது தேவன் என்ன பண்ணியிருக்கார் தெரியுமா, என்ன அடையாளத்தை கொடுத்துட்டாரா, ஒரு நட்சத்திர அடையாளத்தை கொடுத்தார் அன்புக்குரிய சகோதர சோழே. இந்த நட்சத்திர அடையாளம் தாங்க இன்னைக்கு இருக்கு, புரியுதா? இதே நட்சத்திர அடையாளம் தான் இன்னைக்கு இருக்கு.
இது தேவன் கொடுத்த நட்சத்திர அடையாளம். அவர் ராஜாவாக இருக்கிறார் என்பதற்கு இஸ்ரேல் தேசமே சாட்சி. அந்த இஸ்ரேல் தேசம் இயேசுக்குடைய கண்ட்ரோல் இருக்குதுங்கிறதுக்கு அவருடைய நட்சத்திரமே சாட்சி. இப்ப யூதாவில் ஒரு நட்சத்திரம் தோன்றும்ங்கிறது தாவீதை பத்தியா சொல்லியிருக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். அதனாலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பேர் இருக்கு இல்லையா, நான் தாவீதின் வேரும் பிரகாசமுள்ள விடிவள்ளி நட்சத்திரவுமாயிருக்கிறேன். சோ இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லப்பட்ட ஒரு மகா பெரிய தீர்க்க தரிசனம். இப்போ பிலேயாம் இதை குறிச்சு ஏன் பேசினார், இதான் கேள்வி. புரியுதுல, பிலேயாம் ஏன் பேசினார் தெரியுமா? இஸ்ரேல் ஜனங்கள் கானான் தேசத்தினுடைய எல்லைக்குள்ள போகும்போது அவர்களுக்கு கடைசி எதிரி மோவாப் தேசம் தான். கடைசி எதிரி அவன் தான். அவன் என்ன பண்றான், தேவனுடைய தீர்க்க தரிசி வச்சு அந்த இஸ்ரேல் ஜனங்களை சபிக்க வைக்கிறான். தேவன் அதுக்கு ஒரு காலம் சம்மதிக்கல. அதற்கு பதிலா அதே தீர்க்க தரிசி வச்சு இப்ப என்ன பண்றாருன்னா, ஒரு பெரிய தீர்க்க தரிசனத்தை அங்க சொல்ல ஆரம்பிக்கிறான். அதனால்தான் அன்புக்குரிய சகோதர சகோதரி, நம்ம நிறைய வசனங்கள் நமக்கு தெரியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது நமக்கு இந்த செகண்ட் கம்மிங்கில் ஒரு முக்கியமான வசனம் சொல்ல ஞாபகம் இருக்கலாம். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு இருக்கு. பொழுது விடிந்து விடிவெள்ளி நம்முடைய இருதயங்களில் உதிக்கும் அளவும், வானத்தில் இல்லை எங்கே உதிக்கணுமா, நம்முடைய இருதயத்தில் உதிக்கும் அளவும், இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்க விளக்கு மாதிரி இருக்கிற எதை பாருங்க, வசனத்தை பாருங்கன்னார். இதுக்கு நம்ம விளக்கம் பார்த்தோம். பொழுது விடிந்து விடிவெள்ளி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த விடிவெள்ளிங்கிறத தான் இங்கிலீஷில் மார்னிங் ஸ்டார்னு சொல்லுவோம். இப்போ இந்த மார்னிங் ஸ்டாருங்கிறது சூரியனா? ஆக்சுவலாக இந்த வசனங்களுடைய விளக்கங்களுக்குள்ளே போனீங்கன்னா மார்னிங் ஸ்டாருங்கிறது சூரியன் கிடையாது. ஞாபகம் இருக்குங்களா, ஒரு ஜாமக்காரன் நைட் ஃபுல்லாக முழிச்சிருப்பான். அவன் ஃபஸ்ட்டு விடிய போகுதுன்னு கண்டுபிடிக்கிறத எதை பார்த்து தான், அந்த மார்னிங் ஸ்டாரை பார்த்தான். அந்த மார்னிங் ஸ்டாருங்கிறது ஸ்டாரானா இல்லை, அது என்ன தெரியுமா, வீனஸ், வெள்ளி கிரகம். இப்போ கூட நம்முடைய கண்களில் பார்க்கலாம், நல்ல சில்வர் கலரில் மின்னாமை, மின்னாமை சில்வர் கலரில் வானத்தில் எந்த நட்சத்திரம் இல்லாத போது தனியாக ஒன்று நின்றுச்சுன்னா அதுதான் வெள்ளி கிரகம். நட்சத்திரங்கள் எல்லாம் இல்லாத போது ஒரு மஞ்சள் கலரில் மின்னாமை ஒரு தனியாக ஒரு 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 நட்சத்திரமா நின்றுச்சுன்னா அதுதான் என்ன கிரகம், மார்ஸ், செவ்வாய் கிரகம். இந்த வெள்ளி கிரகத்தையும் செவ்வாய் கிரகத்தையும் நம்முடைய கண்களிலேயே பார்க்கலாம். இந்த வெள்ளி கிரகத்தினுடைய வேலை என்னன்னா, மார்னிங் ஸ்டார் சூரியன் வெளியே வர்றதுக்கு முன்னாடியே இந்த மார்னிங் ஸ்டார் வந்து முன்னாடி நிற்கும். ஜாமக்காரன் என்ன கண்டுபிடிப்பார்னா, ஓ மார்னிங் ஸ்டார் வந்தாச்சு, அடுத்து என்ன வரப்போகுது, விடியல், டான். அதே மாதிரிதான் அன்புக்குரிய சகோதரர், இப்போ நம்ம கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்த அந்த பகுதி இருக்கு பாரு, அந்த மூணு ஸ்டேஜ், அந்த மூணு ஸ்டேஜில் முதல் ஸ்டேஜுக்கு பேர் என்ன, பருஷ்யா சொல்கிறோம் இல்லையா, பருஷ்யா. பருஷ்யான்னு என்ன அர்த்தம், பாரா ப்ளஸ் ஔசியா, பாரான்னா வந்து, ஔசியான்னா இருத்தல், வந்திருத்தல், வந்திருக்கிறார் அப்படின்னு அர்த்தம், ப்ரெசன்ஸ். ஸோ அதனால தான் பருஷ்யான்ங்கிற வார்த்தையை அங்கே பயன்படுத்தலாம். ஸோ இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாருங்கிறத எதை வச்சு தான் சொல்ல முடியும்னா, சூரியனை வச்சு சொல்ல முடியாது. பாருங்க, அப்போ தான் சொல்ல, அந்த விடிவெள்ளி எங்கே உதிக்கணும், உங்கள் இருதயங்களை உதிக்கும் அளவும், இருளுள்ள ஸ்தலத்தில், அப்போ நைட்டில் அதுதான் பிரகாசமாக தெரியுமா, அந்த மாதிரி தான் இப்போ நிறைய வசனம் நமக்கு இருக்குது. இந்த வசனங்களை வச்சு தான் நம்ம என்ன சொல்கிறோம், இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார், அவரை நான் காண்பேன். இப்படி தாங்க பார்த்துட்டு இருக்கிறோம், புரியுதுங்களா, அவரை எப்படி பார்த்துட்டு இருக்கிறோம், இப்படி தான் பார்த்துட்டு இருக்கிறோம், வசனங்களின் மூலம் தான். அப்போ அந்த மார்னிங் ஸ்டார் வருதுனால என்ன அர்த்தம்னா, அது வந்து பின்னால ரைசிங் சன், ஒரு விடியல் வருது என்பதற்கு இண்டிகேட் பண்ணுதான். அப்படின்னா புரியுதுல, விடியல்ங்கிறதே கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம். இப்ப நம்ம என்ன ராஜ்யத்துக்குள் இருக்கிறோம், கண்ணுக்கு தெரியாத ஒரு ராஜ்யத்தில், அது நிலத்தில் புதஞ்சிருக்கு, அது நமக்கு நல்லா தெரியும் இல்லையா. ஆனால் கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் வர்றதுக்கு முன்னாடியே இப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவை எப்படி தான் பார்க்குறோம்னா, அவருடைய வசனங்களின் மூலம் தான் பார்த்துருக்குறோம். ஆனால் நமக்கு தெளிவான வசனம் இருக்குது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவைய அந்த ஒரு பிரசன்ஸை பற்றி சொல்லும்போது, என் நாமத்திற்கு பயந்திருக்கிற ஜனங்கள் மேல் நீதியின்
சூரியன் உதிக்கும் படிச்சிருக்கோம் இல்லையா ரைட். இப்போ இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே தாவீத மையமாக வைத்து சொன்னாலும் இயேசு கிறிஸ்துவை மையமாக கொண்ட தீர்க்க தரிசனம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த நான்கு தீர்க்க தரிசனம் தாவீது செஞ்சாரோ இல்லையோ இப்போ யார் செய்வாங்க, இயேசு கிறிஸ்து செய்ய போகிறார். எப்படி செய்வார், முதல்ல அந்த மோவாப் தேசம் இருக்கு இல்லையா, அந்த மோவாப் தேசம்ங்கிறது இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற தேசம், இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ராஜா, கவனிக்கிறீங்களா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற தேசம். இப்போ அவங்களுக்கு ராஜா இல்லைன்னு இவன் நினைச்சிட்டு இருக்கா. இப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற தேசம் யாருன்னு சொல்லுவா, ரஷ்யாவா, இஸ்ரேலுக்கு ஆப்போசிட்டாக யார் இருக்கிறது. தீர்க்க தரிசனங்களை புரிந்து கொண்டவர்கள் என்ன சொல்லணும்னா, பைபிள் நமக்கு சொல்லுது ஒரு டைமில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு எல்லாருமே ஆப்போசிட் ஆவாங்க, இருக்கா தீர்க்க தரிசனம் இருக்கு. இப்போ நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, நம்ம தீர்க்க தரிசனம் எல்லாம் நிறையா ஏற்கனவே சொல்லியாச்சு, ரஷ்யாவினுடைய தலைமையில் தான் இப்போ எல்லோரும் வருவாங்க. அப்போ ரஷ்யாவினுடைய தலைமையிலன்னா அப்போ எல்லா நாடுகளும் ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுமில்ல. ஆனால் இன்றைக்கி சூழ்நிலை பாருங்கள், யூரோப்பியன் யூனியன் ஒரு 70% யாருக்கு ஆப்போசிட்டாக இருக்காங்க, ரஷ்யாவுக்கு ஆப்போசிட்டாக இருக்காங்க. இப்போ நிறைய பேருக்கு என்ன தோணுது தெரியுங்களா, ஓ நம்ம சொன்னது நம்ம ஒன்றா, நம்ம முன்னோர்கள் எல்லாம் அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க இல்லையா, ரஷ்யாவுடைய தலைமையில் தான் வந்தால் வருவாங்க. இன்னொரு விஷயம் தெரியுங்களா, அன்புக்குரிய சகோதர சொல்ல கொஞ்சம் கவனிங்க, நம்ம தான் நினச்சிட்ருக்குறோம் நம்மெல்லாம் வேதமானவர்கள், புரியுங்களா, சூப்பர் இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் பைபிள், எல்லாமே கரைச்சி குடிச்சிட்டோம், இஸ்ரேலுக்கு விரோதமாக பார்த்தீங்கன்னா அந்த ரஷ்யாவுடைய தலைமையில் ஒரு கோகு மாகோகு எல்லாம் ஒரு எல்லாம் பேசிகிட்ருக்குறோமா, நம்ம தான் பேசிகிட்ருக்குறோன்னு நினைக்கிறீங்களா. இன்றைக்கி நிறையா பெயர் சபை போதகர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, நமக்கு தெரிந்த சத்தியங்கள் நமக்கு மட்டும்தான் தெரியும் நினச்சிட்ருக்குறோம், இன்றைக்கி அவங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது என்ன எச்சரிப்பு தெரியுமா, தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு ரொம்ப எச்சரிப்பு. அதனால தான் 10 வெள்ளிக்காசு சப்ஜெக்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், புரியுதுங்களா, 10 வெள்ளிக்காசும் 10 வெள்ளிக்காசையும் நெத்தியில் கட்டிட்டு போகிறவங்க தான் மனவாட்டி. இது 9 கரெக்டாக இருக்குதுங்க, 9 பலபலன்னு இருக்குதுங்க, ஒன்றை காணோம்னா அது மனவாட்டி அல்ல. அந்த மாதிரி தான் இன்றைக்கி பெயர் சபையெல்லாம் இப்போ 8 வெள்ளிக்காசை தொலைச்சி போட்டாங்க, 2 வச்சுருக்காங்க சரியா. அந்த இப்போ நிறைய பேர் அப்படித்தான், ஒருத்தர் 5 வச்சுருக்காங்க 5 காணோம், ஒருத்தர் 2 வச்சுருக்கிறாங்க மிச்சம் 8 காணும், ஒருத்தர் 8 வச்சுருக்கிறாங்க 2 காணும், ஒருத்தர் 9 வச்சுருக்கிறாங்க 1 காணும். நாம் என்ன வச்சுருக்கிறோம், 1 காணும். அந்த கண்டிஷன் தான் நாம் இருந்துட்டுக்கிறோம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது நம்ம தான் புத்திசாலிகள், நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, எந்த காலத்திலும் நினச்சிடவே கூடாது. ஆனால் ஒன்று கழுத பேசுமா, பேசும், கோகமாகவோ இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக வருவாங்களா, வருவாங்க. இப்போ எல்லாரும் ஆப்போசிட் இருக்கிறாங்களே, இப்போ ஆப்போசிட்டில் தான் இருப்பாங்க, தேவன் அழகாக காய் நகர்த்திட்டு போவார். நம்ம வந்து எண்ணி முடியாத காரியங்களை செய்கிறவர் தாங்க தேவன், நம்ம நினச்சபடி எல்லாம் அவர் போவாரா, அவர் எப்படி காய் நகர்த்துறாரு நீங்கள் பாருங்கள். கொரோனா வர்றது யாருக்காவது தெரிஞ்சுதா, என்ன அழகாக காய் நகர்த்திட்டு போயிட்டார் பாருங்க இல்லையா, எவ்வளோ பெரிய பணக்காரன் எல்லாம் வீட்டில் முடங்கி கிடந்தாங்களே, 1.5 வருஷம் சாதாரணமான காரியம் இல்லை. காரணம் என்ன, தேவனுடைய நேரடியான தலையீடு. அன்புக்குரிய சோழன் இதைத்தான் ஆரம்பிக்கிறார். இப்போ வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து அங்கே பார்த்தீங்கன்னா தாவீது அந்த ஏதோமை வந்து முறியடிச்சார் இல்லையா, இப்போ அதே மாதிரி ஒரு ஏதோம் தேசம் இங்கே இருக்கா, அது யாருங்கிறத வசனம் சொல்கிறேன், நீங்க கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்க சரியா. ஆமோஸ் 9:11 ஏதோமில் மீதியானவர்களையும் என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும் வசமாக்கி கொள்ளும்படி, கவனிக்கிறீங்களா, ஏதோமில் மீதியானவர்களும் என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளும் வசமாக்கி கொள்ளும்படி அந்நாளிலே. எப்படி ஆரம்பிக்கிறவர், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்பவும் எடுப்பித்து அதன் திறப்புகளை எல்லாம் அடைத்து அதன் பழுதாய் போனவைகளை எல்லாம் சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன். இதுதான் ஃபஸ்ட் தீர்க்க தரிசனம். இது புரியுதுண்ணா என்ன சொல்ல வர்றார், ஏதோம்ல மீதியானவங்க எல்லாம் என் பக்கம் வரணும்,
அதுக்காகவே நான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை என்ன செய்ய போறேன், திரும்ப எடுப்பித்து கட்டுவேன். அப்படின்னா அந்த ஏதோமின் மீதியானவர்கள் யாருன்னு தெரியணும் இல்லையா? அதுக்கு அப்போஸ்தலர் விளக்கம் கொடுக்கிறார் பாருங்க. அப்போஸ்தலர் 15:16 எப்படி எனில் மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் பாருங்க, மற்ற மனுஷரும் என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்க. அப்ப ரெண்டு பீப்புள் பிரிச்சார், என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்க இஸ்ரேல் ஜனங்க, மற்ற மனுஷன் மற்ற எல்லா மனுஷரும் எல்லாருமே பாருங்க, என் நாமம் தரிக்கப்படும் ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படி இதற்கு பின்பு நான் திரும்பி வந்து, வசனம் இருக்கா பாருங்க, இதற்கு பின்பு நான் திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து நான் கட்டுவேன். அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களை அவர் ஏன் திறமை எடுப்பித்து கட்டியிருக்கார், மற்ற எல்லா ஜனங்களும் அவர் பக்கம் என்ன செய்யணும், போ வரணும், புரியுதுன்னா? அப்படின்னா அவங்க ஏன் அவர் பக்கம் வரல? அப்போ ஆப்போசிட் இருக்கிறாங்க. அப்படி ஆப்போசிட் இருந்தவங்க தாங்க மோவாப் தேசத்தினுடைய ஜனங்கள். அப்படின்னா யார் தெரியுமா? டோட்டல் உலக ஜனங்களும் அமைப்புகளும் இப்போ யாருக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்காங்க, இஸ்ரேலுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கிறாங்க. நிறைய வசனங்கள் இருக்கு அன்புக்குரிய சவுல், ஆனால் அந்த கான்செப்ட் மட்டும் நமக்கு புரிஞ்சுனா போதும், புரிதுல. இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாருன்னா, இவங்களுடைய எல்லா அமைப்புகள் மேலேயும் தன்னுடைய முழு கட்டுப்பாட்டையும் என்ன பண்ணியிருக்கார், இருப்போம் அவர் கொண்டு வந்துட்டார். இது ஃபஸ்ட்டு தீர்க்க தரிசனம், இது நடந்திருக்குதா இல்லையா? கிறிஸ்துவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தாங்க இந்த உலகமே இருக்குது. அதனால தான் பைபிள் படிக்கிறோம், அவர் பூமியின் மேல் வந்து நிற்பார். ஒரு காலை எங்கே வச்சுருக்கார், சமுத்திரத்து மேலையும், இன்னொரு காலை பூமியின் மேலே வச்சுருக்கார். அவருடைய அசைவு இல்லாமல் ஒரு அணுவும் இந்த பூமியில் அசையாது. யோசேப்பினுடைய ஹிஸ்ட்ரியில் அதான் பார்க்குறோம், அந்த தீர்க்க தரிசனம் தான். ஏன்னா இவங்கெல்லாம் ஆப்போசிட்டில் நிற்கிறவங்க. அடுத்தது ரெண்டாவது தீர்க்கு தரிசனம் யாரை பற்றி சொல்லியிருக்குன்னா, அமலேக். இப்போ நீங்களே சொல்லலாம், இந்த அமலேக் யாருக்கு அடையாளமாக சொல்லலாம், சொல்லுங்க பிரதர். சாத்தானுக்கா? அப்போ வந்து சப்ஜெக்ட் வந்து சீக்கிரம் முடிச்சிடலாம். யார் சொன்னது சாத்தானுக்குன்னு பிரதரா? ஓகே, எதை வச்சு பிரதர் சொல்கிறீங்க? பைபிளை வச்சு தான். எதை வச்சு பிரதர் சொல்றீங்க? அமலேக்குன்னா சாத்தான் தானே? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு தெரியல, ஏதோ முக்கியமாக சொல்லியிருப்பீங்கன்னு மட்டும் விசுவாசிக்கிறோம். உபாகமத்தில் அந்த அமலேக்குங்கிறவனுடைய மோசமான கேரக்டர் பாருங்கள். இஸ்ரேல் ஜனங்கள் வெளிப்பிரயாணமாக போகிறாங்க, கவனிச்சிருக்கீங்களா? இவன் என்ன செய்கிறான், இந்த குரூப்பு பின்னாடி வந்து பலவீனர்களை எல்லாம் விட்டுனான். இதுதாங்க சாத்தானுடைய வேலை. பாருங்க வசனம் வாசிக்கலாம். எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இழைத்து விடாய் திருக்கையில் பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான். பாருங்க, பாளையத்தில் இருந்த பலவீனரை என்ன பண்ணிட்டானா, வெட்டி சாச்சிட்டான். பாவம், பாவம், பலவீனர்கள், எதிர்க்க முடியாதவர்கள், எதிர்க்க முடியாதவர்களை கீழே போட்டு அமுத்தினா எப்படி இருக்கும், திங்க் பண்ணி பாருங்க. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம நிறைய சகோதரர்கள் பாவம், பலவீனத்தில் இருக்கிறாங்க, கஷ்டத்தில் இருக்கிறாங்க, சாத்தானுக்கு எதிர்த்து போராட முடியாத நிலைமையில் இருக்கிறாங்க. ஆனால் அவன் வந்து தந்திரம் பண்ணி நிறைய பேர்த்து அந்த மாதிரி கவுத்துறான். இந்த ஸ்டார்டிங்கில் இருந்தே, ரைட் ஃப்ரம் த பிகினிங் ஆரம்பித்தான் சாத்தான். ஆதாம் ஏவாள் இருந்து ஆரம்பித்து இன்றைக்கி ரெண்டாம் ஏவாளில் வந்து நிறுத்தியிருக்கான். அன்புக்குரிய சகோதர சொல்லு, ரெண்டாம் ஏவாளில் வந்து நிறுத்திட்டான். அதனால் அமலேக்கினுடைய கை வந்து எப்பொழுதுமே, இது ஒரு தனி சப்ஜெக்டு, நம்ம பின்னாடி பார்க்கலாம். பாருங்கள் என்ன சொல்கிறாருன்னா வாசிக்கலாம், யாத்திரை அவங்க 17:16. அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும். அமலேக்கினுடைய கை எப்பொழுதுமே தேவனுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா அவனுக்கு விரோதமாய் கர்த்தருடைய யுத்தம் என்ன ஆயிட்டு இருக்குமா, அது நடந்துகிட்டே இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அடுத்த வசனம் பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்திரித்து கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை இழப்பார பண்ணும்போது, நீ கரெக்டா போய் இழைப்பாரும் போது, நீ அமலேக்கின் பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு
அழியப்பண்ண கடவாய், இதை நீ மறக்க வேண்டாங்கிறார். தேவன் ஒரு விஷயத்தை மறக்க வேண்டாம்னு சொல்லிட்டாலே நம்ம அதையவே ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி அவர் நினைக்கணும்னு சொல்கிறார். அமலேக்க மட்டும் விட்டுறாத, ஏன்னா அவன் பின்னாடி வந்து பலவீனரையெல்லாம் வெட்டினவன் மாத்திரமல்ல, எப்போதுமே தேவனுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக தான் அவன் பேசுவான். அப்படின்னா பிரதர் சொன்னது கரெக்ட் தான் இல்லையா? யார்? சாத்தான். அப்படின்னா இங்கே இயேசு கிறிஸ்து வந்தோடனே சாத்தானுடைய அழிவு இந்த பூமியில் என்ன ஆயிருக்கு? ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போ பிணையாம் சொன்ன தீர்க்க தரிசனம் என்ன? அமலேக்கு அழிய போகிறான். ஏன் தெரியுமா? இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாய் சபிக்கிறதுக்கு பாலாக்குக்கு போதிச்சவனே யார் தான்? இந்த சைத்தான் தான். அந்த பாலாக்கு கூட ஒரு சைத்தானுக்கு நிழலாக நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் இஸ்ரேல் ஜனங்கள் யார் கண்ட்ரோல் இருந்தாங்க தெரியுங்களா? படிச்சிருக்கோம் இல்லையா? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். படிச்சிருக்கோமா? அவனுடைய இச்சையின்படி தான் நீங்கள் செய்ய மனதாக இருக்கிறீங்க. கிறிஸ்து முதல் வருகையில் வந்த போதே சொன்னார். அப்படின்னா எந்த அளவுக்கு இஸ்ரேல் ஜனங்களை தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருந்துருக்காப்பா? அவர்களை சபிக்க அவருடைய தீர்க்க தரிசியவே ஏற்பாடு பண்ணுறான்னா எவ்வளோ பெரிய ஒரு ஞானி, கவனிக்கலாம். ஸோ அதனால தான் சாத்தானுடைய அந்த கம்ப்ளீட் அரேஞ்ச்மெண்ட்டையே தேவன் என்ன செய்ய போகிறார்னா, கிறிஸ்து அந்த நட்சத்திரம் இந்த பூமியில் உதிக்கும் போது அவருடைய ராஜ்யத்தினுடைய ஆரம்பம் இஸ்ரேல் ஜனங்களுடைய அந்த ராஜ்யத்தினுடைய ஆரம்பம் தான். அவங்க ஒரு கவர்மெண்ட் ஆயிட்டாங்க, இனி அவர்கள் அந்த தேசத்திலிருந்து நான் நட்டிட்டேன், இனி அந்த தேசத்திலிருந்து அவர்களை என்ன செய்ய முடியாது? பிடுங்க முடியாதுட்டார். ஏன்? மத்தியில் கிறிஸ்து இருக்கிறார். அதனால இதை ஏற்பாடு செய்த சாத்தானுடைய அழிவையும் அங்கே வந்து முக்கியமாக தீர்க்க தரிசனம் சொல்லிட்டார். அடுத்தது முக்கியமாக இன்னொரு மூன்றாவது தீர்க்க தரிசனம், இது கொஞ்சம் புரியற கொஞ்சம் கஷ்டமான மாதிரி இருக்கும், ஆனால் சில குளூ கொடுத்தா புரிஞ்சிடும். பாருங்கள் அடுத்த வசனம் என்ன? 24:21 வசனம். அன்றியும் அவன் கேனியனை பார்த்து தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, உன் வாசஸ்தலம் அரணிப்பானது, உன் கூட்டை கண்மலையில் கட்டினான். பாரு, நீ கேனியனை பார்த்து என்ன சொல்லணும்? உன் வாசஸ்தலம் வந்து எப்படி இருக்கு? ரொம்ப பயங்கரமான அஸ்திவாரமெல்லாம் போட்டு நீ வச்சு செக்யூர் பண்ணி வச்சிருக்க. உன் கூட்டை நீ கண்மலையில் கட்டியிருக்க, ஆனால் நீ அழிய போகிறேன்னு சொன்னார். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது யார் இந்த கேனியன்? அதுக்கு ஒரு சின்ன குழு இருக்குது. இஸ்ரேல் ஜனங்கள் கானான் தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்கு உள்ளே போகிறாங்க. பாருங்கள், உள்ளே போகும்போது அவங்களுக்கு முதல் எதிரியாக இருந்தது யாருன்னா இந்த கேனியன் தான். அதுக்கு ஆதாரம் வசன வாசிக்கலாம் பாருங்கள், 15:18. அந்நாளிலே கர்த்தர் ஆபிராமோடே உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐப்ராத் நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் கெனிசியரும் கர்மோனியரும். ஃபர்ஸ்ட் அந்த பார்ட் ஏன் சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க தான் இருந்தாங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களை பயமுறுத்துற வேலையில் இருந்திருக்காங்க. ஆக்சுவலா இவங்க வந்து பெரிய ஒரு மெட்டல் பிசினஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அன்புக்குரிய சோழர்கள், எப்படின்னா நிறைய ஆயுதங்கள் எல்லாம் செஞ்சு ஜனங்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்குற ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று, ரெண்டாவது ஆயுதங்கள் அப்படின்னா வெசல்ஸ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், சில பாத்திரங்கள் இதையெல்லாம் செஞ்சு என்ன செய்யறாங்க, விற்பனை செய்து அதில் ரொம்ப பெரிய ஆட்களாக மாறினோம். அதில் கிடைக்கிற வருமானத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, பெரிய பெரிய ஒரு செல்ஃப் செக்யூரிட்டி சிட்டிஸ் மாதிரி கட்டிட்டு இந்த ஆப்போசிட்டில் வர்ற இஸ்ரேல் ஜனங்களை எப்படியாவது கீழே தள்ளணும், அவங்கக்கிட்ட இருந்து வரக்கூடிய டேஞ்சர்லேருந்து தங்களை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி தங்களை ரொம்ப பெரிய லெவலில் ஒரு கூடு கட்டின மாதிரி. அந்த கேனின் அப்படின்னாலே ஒரு கூடுன்னு அர்த்தம். இவங்க ஒரு இடத்துல உருப்படியாக இருக்க மாட்டாங்களோ, அவங்க அடிக்கடி இடம் மாறிட்டே இருப்பாங்க. காரணம் என்னென்னா, ஒரு இடத்துல நிறையா பொருள் சம்பாரித்து அதை என்ன செய்யுது, இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிற வேலையை அவங்க செய்துட்டு இருப்பாங்க. ஜனங்களை அது எப்படி செய்வாங்கன்னா, ஜனங்களை ஏமாற்றி பெரிய அளவில் வியாபாரம் நடந்துகிட்டு இருந்திருக்கு. அந்த வியாபாரம் நடப்பதற்கு காரணமாக இருந்தவன் ஒரு பெரிய வியாபாரி. யார் தெரியுங்களா? ஒரு பெரிய வியாபாரி தான் அவங்களுக்கு காரணமாக இருந்திருக்கான். பெரிய வியாபாரின்னா யார்? நமக்கு தெரிஞ்சு பில்கேட்ஸா இல்லை அம்பானியா அதானியா? ஆ, சாத்தானா? என்ன பிரதர் எதுக்கு எடுத்தாலும் சாத்தான்கிறீங்க? ஒரு பெரிய வியாபாரி, அவன் ஒரு பெரிய வியாபாரம் பண்ணிட்டு இருந்திருக்கான். இப்போ உங்களுக்கு உன் வியாபாரத்தின் மிகுதியால்
உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். இப்போ ஞாபகம் இல்லையா? போப்பு மார்க்கமா பாருங்க, தீரு ராஜாவை பத்தி படிக்கிறோம் இல்லையா? ஸோ இவங்க பத்தி கவனிக்கும் போது பாருங்க, எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 28:16, உன் வியாபாரத்தின் மிகுதியால் உன் கொடுமை அதிகரித்து நீ என்ன பண்ணிருக்க, நீ பாவம் செய்தால் உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும் உன் வியாபாரத்தின் அநீதத்தினாலும் உன் பரிசுத்த ஸ்தலங்களை நீ என்ன பண்ணிட்ட, பரிசுத்த குலைச்சலாக்கினாய். அன்புக்குரிய சவுல், இந்த மாதிரி பெரிய வியாபாரம் பண்ணி பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்கின ஒருத்தன் அல்லது ஒரு வகுப்பார் அல்லது ஒரு சிஸ்டம் அப்படியே அழியப்போ. இதுக்கு ஒரு வசனம் வேணால் குழுவாக கொடுத்தா உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? வெளிப்படுத்தல் 18:3 அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள், பூமியின் ராஜாக்கள் அவளுடைய வேசித்தனம் பண்ணினார்கள். பாருங்க, பூமியின் மிக பாருங்க, செல்வச்சருக்கின் மிகுதியால் எல்லாரும் ஐஸ்வர்யவான்களானார்கள். அப்போ இந்த சாத்தான் என்ன பண்ணிருக்கான், தான் மட்டும் ஆப்போசிட்டா அல்ல ஜனங்களையும் ஆப்போசிட்டா திருப்பிட்டான். ஒரு பெரிய அமைப்பையே ஆப்போசிட்டா திருப்பி இருப்பாங்க. என்ன அமைப்பு? பொப்பு மார்க்கம். இதெல்லாம் தான் பூமியை கெடுக்குதான். அதனாலதான் கிறிஸ்து வந்து தனித்தனியா பார்த்து பார்த்து எல்லாத்தையும் அவருக்கு, அதனாலதான் மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது. கடைசியாக இந்த 4வது தீர்க்க தரிசனத்தை பார்த்தினா, அன்புக்குரிய சகோதர சோழே, 4வது தீர்க்க தரிசனம் என்ன, 24:24 பாருங்க, சீத்திமின் கரை துறையில் இருந்து கப்பல்கள் வந்து அசூரை சிறுமைப்படுத்தி. 4வது முக்கியமான ஒரு விஷயம் சொல்றாரு, அசூர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். அந்த அசூரை வந்து ஒரு மகா பெரிய ஒரு சிறை பிடிக்க போறாங்க, கப்பல்ல வருவாங்களாம் பெரிய பெரிய. இது வந்து ஆதி காலத்துல, இது ஆக்சுவலா தீர்க்க தரிசனத்தை சொல்லும் போது 1000 வருஷத்துக்கு பின்னாடி நடக்க போற தீர்க்க தரிசனம் சொன்னாராம். அலெக்சாண்டர் தெரியும் இல்லைங்களா? அலெக்சாண்டர் வந்து மாசிடோனியா அப்படிங்கிற அவர் மெயின் பட்டணத்துக்கு பேரே மாசிடோனியா. மாசிடோனியானாலே என்ன அர்த்தம்னா, கப்பல்ல போய் சண்டை போடுறவங்கன்னு அர்த்தம். மாசிடோனியானாலே கப்பலில் போய் சண்டை போடுறோம். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து இந்த ராஜ்யங்கள் எல்லாம் அலெக்சாண்டர் பிடிச்சாராம். ஸோ அந்த மாதிரி அன்புக்குரிய சகோதர சோழி, இந்த அசீரியா அப்படிங்கிற ஒரு பட்டணம், அசூருங்கிறது தான் அசீரியா. இந்த அசீரியாவை வந்து சுற்றி இருக்கிற எல்லா பட்டணங்களையும் மாத்திரமல்ல, அவன் அதிகம் இஸ்ரேல் ஜனங்களை துன்புறுத்தி கொண்டே வந்தான். அசீரியா கீழே எகிப்துக்கு சண்டைக்கு வரும்போதெல்லாம் அசீரியா நாட்டு ஜனங்களை அவங்க துன்புறுத்துவான். இதை கவனிச்சு இருந்திருக்காரு. இதைத்தான் என்ன சொல்கிறாரு, அசீரியன் சுத்தமாக ஒன்றுக்கெல்லாம் போகிறான் அப்படின்னு. இந்த அசீரியன் யார், அது வேணும் இல்லையா? இந்த அசீரியன் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னா ஒரு முக்கியமான தீர்க்க தரிசனத்துக்குள்ளே இப்போ போகணும். போனால் தான் கண்டுபிடிக்க முடியும். மீகா 5:1-2 நமக்கு ரொம்ப பரிச்சயமான வசனம் இல்லைங்களா? என்ன வசனம்? முதல் வசனம், சேனைகளுடைய நகரமே இப்போது தண்டு தண்டாக கூடிக்கொள், நமக்கு விரோதமாக முற்றுகை போடப்படும், இஸ்ரேலுடைய நியாயாதிபதியை கோலினால் கன்னத்திலே அடிப்பார். முதல் வசனம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை குறித்து சொல்லுது. 2வது வசனம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து சொல்லுது. சரி, இது ஒரு ஆர்டர். ஆனால் அடுத்த வசனமே, ஆனாலும் பிரசவிக்கிறவள் பிரசவிக்க மட்டும் அவர்களை என்ன செய்வாராம், ஒப்பு கொடுப்பார். இவர்களை மீகா தீர்க்க தரிசி யாருக்கு போய் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருந்தாரோ அவர்களை, ஒரு அம்மா பிரசவமாக போகுது, அந்த அம்மா பிரசவமாகிற வரைக்கும் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அந்த அசீரியன் கையில் என்ன பண்ணப்படுவாங்க, ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். அதைத்தான் சொல்றார். இப்போ நம்ம கேள்வி என்ன பண்ணோம், எந்த அம்மாங்க பிரசங்கி போகுது? இப்போ ஒரு அம்மா பிரசவமாக போதான், அது பிரசவம் ஆயிடுச்சுன்னா இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகிடும். இன்னைக்கு வரைக்கும் அந்த அம்மா பிரசவமாகாத கண்டிஷன் இருக்கு. அதனால தான் அந்த அம்மாவை பார்த்து சொன்னார், பிள்ளை பெறாத மலடியே நீ மகிழ்ந்து களி. இது தனி சப்ஜெக்ட். இது யாரை குறித்து சொல்லியிருக்கு, யாரா சொல்லுங்க பாருங்க. பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கர்ப்ப வேதனைப்படாதவளே. யாரை குறித்து சொல்றார்,
இந்த அம்மா யார்? பிள்ளை பெறாத மலடி. சொல்லுங்க சிஸ்டர், யூதாவா? கரெக்ட், கரெக்ட். சுயாதீன பிரமாணம் இல்லையா? நம்ம ஏற்கனவே படித்தோம், ஆபிரகாமுக்கு ரெண்டு மனைவிகள் படித்தோமா? அந்த சாராளுடைய உடன்படிக்கை இருக்கு பாருங்க, அந்த சாராளுக்கு பிறந்த சுயாதீன பிரமாணத்துக்கு பிறந்தவர்கள் இன்னமும் பிறந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. 144,000 பேர் தாங்க சுயாதீனத்துக்கு பிறந்தவங்க. இப்ப நம்மளாம் யாருக்கு பிறந்தவங்க? ஏ, நான் எங்க அப்பாவுக்கு பிறந்தவன், எங்க அம்மாவுக்கு பிறந்தவன். சுயாதீன அது யாரு? சுயாதீனம் அப்படியெல்லாம் எங்க அப்பா பேர் இல்லைங்க. அந்த கண்டிஷன்ல தான் இருக்கிறோம். ஆனா அன்புக்குரிய சகோதர சோழன், இன்னைக்கும் சாராளுடைய உடன்படிக்கை இன்னைக்கும் கர்ப்ப வேதனையில் தாங்க இருக்கு. அதிலிருந்து ஒட்டுமொத்த திருச்சபை வெளிவரணும். அதனால தான் அன்புக்குரிய சகோதர சொல்லி கலாத்தியரில் சொல்லும் போது, மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள். நம்மெல்லாம் யாரு? ஈசாக்கை போல வாக்கு தத்துவத்தின் பிள்ளைகளாக இருக்கும், படிச்சோம் இல்லையா? அப்போ ஈசாக்கை போல வாக்கு தத்துவத்தின் பிள்ளை. ஆக்சுவலாக ஆபிரகாம் ஈசாக்கை பலி கொடுத்தாரா? கொடுக்கலைங்க. ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டி தான் அடிக்கப்பட்டது. நம்மளாம் ஈசாக்கின் பிள்ளைகள். நம்மளை தேவன் அடிக்கலை, நமக்கு பதிலாக யார் அடிச்சிருக்காரு? இயேசு கிறிஸ்துவ அடிச்சிருக்கார். எதுக்கு தெரியுமா? சுகப்பிரசவத்துக்காக இல்லை, முழு பிரசவத்துக்காக. இன்னைக்கு அது நடக்காதிருக்கனால தான் இன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் என்ன ஆகிட்டு இருக்கு? பிரச்சனை. அந்த சாபம்ங்கிற விஷயத்துக்குள்ளே இருந்துட்டு இருக்கிறாங்களா? இது நடந்துருச்சுன்னா அது நடந்துடும். அப்படின்னா பாருங்க, அது நடக்குமா? பிரசவ வேதனை படுமுன் ஆண் பிள்ளையை பெற்றாள். வசனம் கிளியரா இருக்கு. இந்த பூமிக்கு ஒரு உச்சக்கட்ட பிரசவ வேதனை வர்றதுக்கு முன்னால ஆண் பிள்ளை இந்த பூமியில் என்ன ஆயிடும்? பிறந்துடும். அப்படின்னு புரிஞ்சதுல்ல, யாருங்க இந்த ஆண் பிள்ளை? அவருடைய உண்மையான திருச்சபையின் பிள்ளைகள். ஸோ இது பிறக்கணும்னா அதுக்கு ஒரு முக்கியமான விஷயங்கள் நடக்கணுமா? அதைத்தான் அடுத்த வசனத்தை சொல்லும்போது பாருங்க, இவரே சமாதான காரணர். அசீரியன் நம்முடைய தேசத்தில் வரும்போது நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போது, இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் இஸ்ரேலுக்கு விரோதமாக யார் வரப்போகிறாங்கன்னு பைபிள் சொல்லுறீங்களா? அசீரியன் வரப்போகிறானா? தேசத்துக்கு விரோதமாக வருவான். அப்படி அசீரியன் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்பாக நிற்கும் போது, இது ஏற்கனவே வேற ஒரு சப்ஜெக்டில் இந்த வசனம் சொல்லியிருக்கு, யாரா சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி இல்லை, இப்போ சமீபத்தில் கூட அந்த சப்ஜெக்ட் பார்த்துருக்கோம், யூடியூப்ல இருக்கு. 7 மேய்ப்பர் 8 அதிபதிகளை முன்னாடி தேவன் நிறுத்துவாரா? முதல்ல இந்த அசீரியர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? யார் இந்த அசீரியன்? ஒரு க்ளூ வேணா கொடுக்கலாம். என் கோபத்தின் கோளாகிய அசீரியனுக்கு ஐயோ அப்படின்னு ஒரு கேள்வி. அவனை பற்றி சொல்லும்போது பாருங்க, அந்த வசனம் எப்படி இருக்குன்னா, அவபக்தியான ஜனங்களுக்கு விரோதமாக நான் அவனை அனுப்பி எனக்கு கோபமூட்டின ஜனத்தை கொள்ளையிடவும் சூறையிடவும் அதன் வீதிகளில் சேற்றை போலையும் மிதித்து போடவும் அவனுக்கு கட்டளை கொடு. நான் சொல்றதை கேட்கணும்னு அவனுக்கு சொல்லுவேன், அவனும் அப்படி என்றதில்லை. கவனிங்க, நான் சொல்ற வேலையை செய்ய மாட்டான். அவன் இருதயம் அப்படிப்பட்டதை நினைக்கிறதும் இல்லை, அநேக ஜாதிகளை அழிக்கவும் சங்கரிக்கவுமே தன் மனசில் வச்சிருக்கான். நான் ஒரு வேலை கொடுத்தேன், அந்த வேலையை செய்யாம அவன் அழிக்கிறதாங்க அவன் வேலை. இப்ப சொல்லுங்க, அதுவும் சைத்தான் தான். படிச்சிருக்கோம் இல்லையா? அவன் எப்படி இருக்கானா? ஏசாயா 10 பாருங்க, 15 வசனம். கோடாரியானது தன்னால் வெட்டுகிறவனுக்கு விரோதமாய் மேன்மை பாராட்டலாமோ? வாளானது தன்னை கையாடுகிறவனுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டலாமோ? பாராட்டினால் தடியானது தன்னை பிடித்தவனை மிரட்டினார் போலவும். பாருங்க என்ன சொல்ற, ஒரு கோல் வந்து தன் கையில, அந்த கோல் பிடிச்சிருக்கிறான் பாருங்க, அந்த கோல் வந்து அவனை பிடிச்சிருக்கிறவனை மிரட்டின எப்படி இருக்கும்? புரியுதுங்களா? அந்த மாதிரி புத்தி வச்சிருக்கானா சைத்தான். அந்த மாதிரி புத்தி இப்போ யாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டான் சைத்தான்னா, ஒட்டுமொத்த தலைவர்களுக்கும் இன்னைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கான். அதனால தான் நம்ம 2 சங்கீதம் படிச்சிருக்கிறோம். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான். 2 சங்கீதம் என்ன படிச்சிருக்கோம்? ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் எல்லாம் விருதா காரியத்தை சிந்திப்பாரேன், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேக மன்னனுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? எழும்பி நின்று சொல்லுவாங்களாம், தேவனும் கிறிஸ்துவும் அவங்கள பார்த்து என்ன சொல்லுவாங்களா? அவர்கள் கட்டுகளை அறுத்து
அவர்கள் கயிறுகளை நம்மளை விட்டு அறுத்து போடுவோம் அப்படி. அதாவது நீங்கெல்லாம் எங்களை கட்ட முடியாது, நாங்களும் உங்கள் கயிறுகளை எல்லாம் என்ன பண்ணிடுவோம், அவுத்து விட்டுருவோன்னு சொல்லி தேவனை பார்த்தே சொல்கிறாங்களா. இந்த மாதிரி சொன்னவன் தான் சாத்தான். சாத்தான் தான் சொல்கிறான்னா அவன் கீழ் இருக்கிற அத்தனை தலைவர்கள் எப்படித்தான் இருக்கிறாங்க, அப்படித்தான். ஸோ இந்த டோட்டல் அரேஞ்ச்மெண்ட் தான் நம்ம இன்றைக்கு இருக்கக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபை. இவங்க தான் வந்து யாருக்கு உரதமாக வரப்போகிறாங்க, டோட்டலாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு உறவும். இதையத்தான் அந்த அசீரியன்னு சொல்கிறார். ஸோ அப்படி வரும்போது தேவன் என்ன செய்ய போகிறான்னா, ஏழு மெய்ப்பர்கள் எட்டு அதிபதிகளை முன்னாடி நிறுத்துவார். இதுக்கு நிறைய வசனம் தெரியும் உங்களுக்கு. ஏழு மெய்ப்பர்கள் யார், எட்டு அதிபதிகள் யார் சொல்லுங்கள், ஏற்கனவே சப்ஜெக்ட் தெரியும் இல்லையா. ஏழு மெய்ப்பர்கள்ங்கிறது முழுமையடைந்த குளோரிஃபைட் சர்ச்சு அப்படின்னா புரிஞ்சுக்கலாமா. மூன்றாம் உலக யுத்தம் இந்த பூமியில் வரும்போது எல்லா நாடுகளும் இஸ்ரேலுக்கு ஆப்போசிட்டில் நிற்கும்போது தேவன் சைடில் எல்லா நாடுகளுக்கும் ஆப்போசிட்டில் நிற்க போகிறத ஏற்றா திருச்சபை. அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் மூன்றாம் உலக யுத்தம் வரமாட்டேங்குது. ஏன் வரமாட்டேங்குது, நம்ம சொல்கிறது வருது வருது வருதுங்காது வரவே மாட்டேங்குது. ஏன், இன்னும் சபை நிறைவடைவார்கள். அதை யுத்தத்தை நடத்த போகிற யுத்த இராணுவ வீரத்தை தான் இன்றைக்கி இலக்கம் பார்த்து கொண்டிருக்கார். பட்சம் இல்லையா, ஒரு சில தேவனுடைய பிள்ளைகள் செலெக்ஷன் முடிஞ்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மூன்றாம் உலக யுத்தம் இந்த பூமியில் ஸ்டார்ட் ஆகிடும். அது மட்டும் இல்லை, கீழே வந்து எட்டு அதிபதிகள்னு சொல்கிறாரு, அது யாரு, அது நமக்கு எல்லா சப்ஜெக்ட் தெரியும் இல்லையா. அதனால நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். பூமியில் இருக்கக்கூடிய அவருடைய முற்பிதாக்கள், இவங்களை தேவன் எப்போ தெரியுமா எழுப்புவார், முற்பிதாக்களை கரெக்டாக ஒரு டைமில் எழுப்புவாராம். அந்த வசனம் பாருங்கள், நம்ம சகரியால் ஒரு வசனம் படிக்கலாம். என்ன வசனம்னா, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுனால அப்படியே ஸ்கிப் ஆயிடும். சகரியா 14:3 வசனம் பாருங்க. பின்பு ஆண்டவர் கிளம்பி சென்று முன்னாளில் செய்தது போல் அந்த வேற்றினத்தாருக்கு எதிராக போர் புரிவார். இதுக்கு முந்தின வசனம், இப்போ நம்ம ப்ரோட்டஸ்டன்ட் பைபிளில் வச்சிருக்கிற வசனம் பாருங்க. கர்த்தர் புறப்பட்டு, இதுக்கு முன்னாடி வசனம் நமக்கு தெரியும் இல்லையா, இஸ்ரேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதியில் கூட்டுவேன். அப்போ எல்லாரும் கூட்டும் போது கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல போராடுவார்னு இருக்கு இல்லையா. தமிழில் தமிழ் ப்ரோட்டஸ்டன்ட் பைபிள் அப்படி இருக்கு, இங்கிலீஷில் இப்போ இருக்குன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை திருவழுத்து எப்படி போட்டிருக்காங்க பாருங்க, எப்படி போட்டிருக்காங்கன்னா, பின்பு ஆண்டவர் கிளம்பி சென்று முன்னாளில் செய்தது போல. அப்போ ஏற்கனவே இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக நிறைய ஜனங்கள் வந்தபோது இஸ்ரேல் ஜனங்களை யார் காப்பாற்றினதுனா இந்த முற்பிதாக்கள் தான் போராடி ஜெயிச்சாங்க, புரிதுனா ஜெபம் பண்ணி ஜெயிச்சாங்க. அந்த மாதிரி முற்பிதாக்களை தான் அப்படி எக்ஸாக்டாக எப்போ தெரியுமா, அந்த மூன்றாம் உலக யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது பாருங்கள், மூணு ஸ்டேஜ், ஃபஸ்ட் ஒரு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்டு ஸ்டேஜ். அந்த செகண்ட் ஸ்டேஜ் தேர்டு ஸ்டேஜ் முடியும் போது முற்பிதாக்களை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்திடுவார். அதனால தான் என்ன சொல்கிறாருன்னா இங்கிலீஷில், ஃபாட்டல் இன் த டே ஆஃப் பேட்டில், அவருடைய அந்த யுத்த நாளிலே, ஏற்கனவே இருந்த யுத்த நாளில் நடந்தது எப்படின்னா, இந்த ஜனங்கள் எல்லாம் ரொம்ப தவறு செய்வாங்க, தண்டனை வந்துடும், புரஜாதிகள் வந்து மிதிப்பாங்க. உடனே தேவனிடத்தில் ஜெபம் பண்ணும்போது ஒரு முற்பிதாவையோ ஒரு பலவானையோ ஒரு ரட்சகனையோ தேவன் என்ன செய்வார், எழும்பு பண்ணுவார். சரியாக அதே மாதிரி தான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த முற்பிதாக்களை தேவன் என்ன செய்வார்னா கொண்டு வருவார். இதெல்லாம் வசனத்தில் படிக்கிறோம் பாருங்கள். நான் என் கையை உன்னோடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை புடமிட்டு, அப்போ அவங்க சுத்தமாகிற கண்டிஷனுக்கு வரும்போது அப்போ என்ன செய்கிறார் பாருங்கள். அடுத்த வசனம், உன் நியாயாதிபதிகளை முன்னிருந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும். இதை வந்து திருவெழுத்தில் வாசிங்க. உனக்கு நேராக என் கைகளை நீட்டுவேன், உன்னை நன்றாக புடமிட்டு உன் களிம்பை நீக்குவேன், உன்னிடமுள்ள உலோக கலவை அனைத்தையும் நீக்குவேன். அடுத்தது, முன்னாளில் இருந்தது போலவே உன் நீதிபதிகளை திருப்பி கொணர்வேன். முன்னாளில் இருந்தது போலவே உன்னுடைய நீதிபதிகளை உனக்கு கொணர்வேன், தொடக்க காலத்தில் இருந்தது போலவே உன் ஆலோசனைகளை மீண்டும் உனக்கு என்ன பண்ணுவேன், தருவேன். சரியான டைமில் முற்பிதாக்களை தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்னாடி கொண்டு நிறுத்துவார். ஒரு ஜெயம் அவர்களுக்கு முன்னாடி நிற்கும். ஏன்னா இந்த நான்கு காரியங்களுமே கவனித்து பார்த்தீங்கன்னா சாத்தான் நிறைய பாகங்களை வச்சுருக்கான். நம்ம அதுக்கு ஏற்கனவே படித்த முடியும், அரசியல், பொருளாதாரம், சமுதாயம், அவனுடைய ஏஜென்சி, ஒவ்வொரு ஏஜென்சி வச்சு இஸ்ரேல் ஜனங்களை அவன் மடக்கிட்டு இருக்கான். அதனால தான் கிறிஸ்து வந்து தன் அந்த யூதாவின் நட்சத்திரம் வந்ததுக்கப்புறம் அவர் என்ன செய்கிறார், ஒவ்வொன்றா உடச்சி கீழே தள்ளுறார். அதை முடிச்சுட்டு தான் என்ன சொல்கிறாருன்னா, இதை பாருங்கள், அதை அவர் செய்யும்போது
என்ன பண்ணுறாருன்னா ஒரு வசனம் எப்படி முடிக்கிறார்ப்பா, பின்னும் அதை அவர் வாக்கியத்தை எடுத்துரைத்து, ஐயோ தேவன் இதை செய்யும் போது யார் பிழைப்பார், இப்படி முடிக்கிறார். ஸோ இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய விளக்கம் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா, இது பிழையாமல் சொல்லிட்டார், இவர் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேற போகிறது தான். மறுபடியும் சொல்கிறேன் அன்புக்குரிய சோர்களே, பிழையாம் நல்லவரா கெட்டவரா? இவ்வளோ பெரிய தீர்க்க தரிசனங்கள் சொன்னவருங்க, உலகத்தையும் அசைக்கிற தீர்க்க தரிசனத்தை சொல்லியிருக்காரு. கண்ணு திறந்திருக்கு, சபிக்கல, ஆசீர்வதிச்சிருக்காரு. ஆனால் ஒரு நைட் மட்டும் தங்குங்கன்னு சொல்லியிருக்காரு. கடைசி வரைக்கும் தெரியாதுங்க பிள்ளையாமுக்கு நல்லவரா கெட்டவரான். எங்கே தெரியும் தெரியுமா? யூதாவில் தெரியுமா? பரவாயில்ல, ஏதோ அதாவது நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோமே. சரி, இவர் நல்லவரா கெட்டவரா கண்டுபிடிச்சிடலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் இதில் நமக்கு என்ன பாடம்ங்கிறத இப்போ சப்ஜெக்டே, அதை பார்த்து நம்ம முடிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2:14 வாசிக்கலாம். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிழையாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. இந்த வசனம் ஒரு முக்கியமான விஷயத்தை நமக்கு சொல்லுது அன்புக்குரிய சோர்கள். என்ன நடந்திருக்கு தெரியுங்களா? நீங்க பழைய ஏற்பாட்டை நம்ம படிச்சு பார்க்கும்போது பிழையாம் ரொம்ப நல்லவர் மாதிரியே தெரியும். ஒரு முக்கியமான விஷயம் அங்கே மறைக்கப்பட்டிருக்கு. இவர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுங்களா? தெரா சொல்லுங்க பார்க்கலாம். நான் சபிக்க மாட்டேன் இஸ்ரேல் ஜனங்களே, நீ எவ்வளவு பணம் கொடுத்தாலும் நான் சபிக்க மாட்டேன். எவ்வளவு வச்சிருக்கேன் பொண்ணு பொருள் எவ்வளவு கொடுத்தாலும் நான் சபிக்க மாட்டேன். எவ்வளவு வச்சிருக்கியா? ஆனால் நான் சபிக்க மாட்டேன், நான் சபிக்கவே மாட்டேன். பக்கத்தில் வா. அப்படி அர்த்தம் ஒரே ஒரு ஐடியா தட்டா, எனக்கும் காசு வந்த மாதிரியும் ஆச்சு, உன்ற சாபமும் பழிச்ச மாதிரி ஆச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய டேஞ்சரஸ் மேன். தேவனுடைய நியாய தீர்ப்பு இருக்கு பாருங்கள், தேவனுடைய மைண்டையே மிஸ்கைட் பண்ணுறார். அப்படியே என்ன பண்ணுங்க, தேவன் ஒரு காலம் இஸ்ரேல் ஜனங்களை சபிக்க மாட்டார், நானும் சபிக்க மாட்டேன். ஆனால் இவ்வளோ பொருள் வேணால் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்களே, அதனால் ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணுங்க, எனக்கு தெரியும் நான் வேற்று நாட்டவர் மகன்தான், ஆனால் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த கட்டளை எனக்கு தெரியும், புறஜாதியவரோட கலக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார். கலந்து விட்டுரு, ஆட்டோமேட்டிக்காக தேவனே என்ன பண்ணுவார், சபிச்சிருவார். இது நடந்ததா பாருங்க என்னாகும். 25:1 இஸ்ரேல் சித்தீமிலே தங்கி இருக்கில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோடு என்ன பண்ணிட்டாங்க, வேசித்தனம் பண்ணினார்கள். எவ்வளோ மோசக்காரன் பாருங்க, புரியுதுங்களா? இது யாருக்கு பாடம், அதான் கேள்வி. இந்த பிழையாம் யார் தெரியுமா? இவர் என்ன பண்ணார், அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, வேசித்தனம் பண்ணுவதற்கு ஏதுவான இடரலை இஸ்ரேல் ஜனங்களையே இடர பண்ற அளவுக்கு ஐடியா கொடுத்துருக்கார். யாருங்க? ஆனா எனக்கு கொஞ்சம் பயம், தேவன் தப்பா நினைச்சிட்டார்னா என்ன பண்றது? God fearing bad man, தேவனுக்கு பயந்த கெட்ட மனுஷன். இப்போ என்ன பண்ணணும், தேவனுக்கு பயந்ததை தூக்கிடணும். இவர் ஒரிஜினலாக யாரு? கெட்ட மனுஷன். ஏன் தெரியுங்களா? பைபிள் கிளியராக சொல்லுது அன்புக்குரிய சோர்களே, இந்த பூமியில் நம்ம மாம்சத்தில் பலவீனமாக இருக்கிறோம், மென்டலி பலவீனமாக இருக்கிறோம், நிறைய பிரச்சனைகள் நம்ம மாட்டியிருக்கிறோம், சிக்கியிருக்கிறோம், சின்னாபின்னமாயிட்டிருக்கிறோம் நிறைய சந்தர்ப்பங்களில். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணிடக்கூடாது தெரியுங்களா? இன்னொருத்தருக்கு இடரலாம் மட்டும் இருந்துடக்கூடாது இந்த பிழையா மாதிரி.
நீங்கள் பத்து பேரை சத்தியத்தில் கொண்டு வரலினாலும் பரவாயில்ல, சத்தியத்துக்குள்ளே வந்தவங்களை தவறான விதை விதைச்சி தவறான அறுவடை பண்ணி தவறான விஷயத்தை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, விதைச்சிடக்கூடாது. அப்படி ஒரு இடரை பண்ணிட்டா ரொம்ப நாளைக்கு தன்னை நல்லவன்னு காட்டிக்கலாம். யாரு? பிள்ளையாமன். ஆனால் யூதா நிருபம் சொல்லுது, வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுது. அப்போ வெளிப்படுத்தின விசேஷம் என்ன பண்ணிடுச்சு? வெளிப்படுத்திடுச்சு, அவ்வளோதான். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். அன்புக்குரிய சகோதர சோழர், ரோமர் கழுதின நிருபம் 16 பாருங்க 17 வசனம். அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து. எவ்வளவு சொல்ற, நீ கற்றுக்கொண்ட சத்தியத்துக்கு விரோதமா இடரல் உண்டாக்குறவர்களை குறித்து நீங்க என்ன பண்ணுங்க, எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு என்ன செய்யறேன், புத்தி சொல்றேன். நமக்கு நிறைய இடர்கள் இருக்குது. எந்த சந்தர்ப்பத்திலும் நம்ம மற்றவர்களுக்கு நம்முடைய பேச்சிலேயோ செயல்பாட்டிலையோ நம்ம இடரல் பண்ணிடவே கூடாது. நம்ம பைபிளில் வசனம் படிக்கிறோம் இல்லையா, இடரல் வர்றது சிலருக்கு அவசியம்தான். அப்புறம் யார்னால இடரல் வருதோ, ஆமாம், அவன் கழுத்தில் எந்திரக்கலை கட்டிட்டு எங்கே போகணுமா, சமுத்திரத்தில். எவ்வளோ பெரிய ஜட்ஜ்மெண்ட் பாருங்க அன்புக்குரிய சொல்லுங்கள். அப்போது பிழையாம் நல்லவர் மாதிரியே காட்டிட்டார், ஆனால் தேவன் என்ன பண்ணிட்டார், இப்போது பிழையாமுடைய ஒரிஜினலை வெளியே அங்கே கொண்டு விட்டார். அடுத்தது முக்கியமான விஷயம் வசனம், இப்போ 2 பேதுரு 2:9 வசனம். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். அப்படியே நீங்கள் குறிச்சுங்க, ஒரு 2 மட்டும் பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட ஒரு வகுப்பார பேதுரு ரொம்ப சாடுறார். யாருன்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா பாருங்க, விசேஷமா வாசிங்க. விசேஷமாக அசுத்த இச்சையுடைய மாம்சத்திற்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை. ஒரு குரூப் இருக்காங்களா, கர்த்தத்துவங்களை அசட்டை பண்ணுவாங்க, துணிகரமா செய்வாங்க, தேவனுடைய மகஸ்துவங்களை தூஷிக்க பயப்படவே மாட்டாங்க. இவங்களை பத்தி அடுத்த வசனம் சொல்லும் போது, இவர்கள் பிடிக்கப்படுவதற்கு உண்டான பாருங்க, புத்தியற்ற மிருக ஜீவன்களைப் போல தங்களுக்கு தெரியாதவைகளை எல்லாம் என்ன பண்ணுவாங்க, தூஷிச்சு தங்களை கேட்டிலே கெட்டழிந்து அநீதித்தின் பலனை அறிவார்கள். ஒரு குரூப், இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்றெண்ணி கரைகளும் லட்சிகளுமாய் உங்களோட விருந்துண்கையில் தங்கள் வஞ்சலைகளினாலே உல்லாசமாய் வாழ்கிறார்கள். இதுக்கெல்லாம் விளக்கமே தேவையில்லை. அடுத்தது, விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டு ஓயாதவர்களுமாயிருக்கிற கண்களை உடையவர்கள் உறுதியில்லாத ஆத்துமாக்களை பிடித்து தந்திரமாய் பிடித்து பொருளாசையில் பழகின இருதயத்தை சாபத்தின் பிள்ளைகள். எப்படி முடிக்கிறார் தெரியுங்களா, செம்மையான வழியிலே விட்டு தப்பி நடந்து பேயரின் குமாரனாகிய பிழையாமின் வழியை பின்பற்றி போனவர்கள். பேதுரு ஜட்ஜ்மெண்ட் பாருங்க, நம்ம படிச்சுமே இல்லையோ, பேதுரு படிச்சிருக்கார் பிழையாம குறிச்சு. எவ்வளோ மோசமான ஒரு மனநிலை பார்த்தீங்களா, கடைசியில் எப்படி முடிக்கிறார் தெரியுங்களா, தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவன் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் பேச்சை பேசி தீர்க்கத்தோடு செய்ய மதியாட்டை என்ன பண்ணிச்சான், கெடுத்தது. அப்படின்னு நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டு தெரியுமா, கட்டாயம் அங்கே என்ன பேசியிருக்கு, கழுது பேசியிருக்கு. நமக்கும் ஒரு கழுதையில் தாங்க போயிட்டுருக்கோம். என்னென்னா, கழுது மேலே ஏறி போகிற அளவுக்கு நமக்கு தகுதி இல்லை, கழுதை கூட கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். உங்களுக்கு தெரியுமா இல்லையா, கழுதைகள் குதிரைகள் ஒட்டகங்கள் இதெல்லாம் எதை குறிக்கும், எதை குறிக்கும், தேவனுடைய சத்தியம். அப்போ அது பேசாதா, இது பேசாதா, எத்தனை முறை எச்சரிக்கை தெரியுங்களா, தேவனுடைய பிள்ளைகளே இதை செய்யாதீங்க சொல்லுது, இதை செய்யுங்க சொல்லுது. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டுருக்குறோம், கண்ணும் தெரியறதில்லை, காதும் கேட்கறதில்ல, தேவன் மைண்டு இல்லை, உள்ளுக்குள்ள எவ்வளோ குரூரமான மைண்ட் பாருங்க. அந்த ஜனங்களை சபிக்கிறக்குரிய மைண்டு தான் அவருக்கு இருக்கு. அதில் ஏதாவது நமக்கு ஆதாயம் கிடைக்குமா, இன்னொருத்தரை கவிழ்த்துறதுனால ஒரு ஆதாயம் கிடைக்குமான்னு நினைக்கிற எந்த சகோதரனும் பிழையாமை போல காட் ஃபியரிங் பேட் மேன் அப்படி நம்ம இருந்துடவே கூடாது, எந்த காலத்தில் இருந்துடக்கூடாது. ஆனால் இந்த வசனம் நம்மளை எச்சரிக்கிறது இல்லையா, பாருங்க இவர் இந்த பக்கம் போறாரு, மறுபடியும் திரும்பி
இந்த பக்கம் போறார், செவத்துல போய் முட்டி நிக்குது. இவர் முன்னாடி போறதுக்கே விடுறதில்ல, முன்னாடி உருவன பட்டை வச்சுட்டு. இன்னைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உருவன பட்டை வச்சுட்டு தான் நிக்கிறார் பெற்றதுக்கு. ஸோ அன்னைக்கு கழுதை பேச அன்புக்குரிய சகோதர சகோதரி, நமக்கு நல்லா தெரியும் கழுதை என்பது அவருடைய வசனம். அது பேசுதா இல்லையான்னு வசனத்திலே பார்த்துடலாம். ஏசாயா 30:21 வாசிக்கலாம். நீங்கள் வலது புறமாய் சாயும் போதும் இடது புறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை. இப்படி சாஞ்சார், இப்படி சாஞ்சார், கழுத பாவம் அப்படியே உட்கார்ந்துருச்சு. இன்னைக்கு அப்படித்தாங்க வசனம் என்னென்னமோ சொல்லி பார்க்குது, கேட்கலையா அப்படியே அதுவே மூடிட்டு பேசாம உட்காந்துருக்கு, என்னமோ பண்ணிட்டு போங்க. ஆனால் முன்னாடி உருவின பட்டயம் இருக்கா, தெளிவாக இருக்குது. இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம் பாரு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் நீதியுமாக இருக்கிறது. அவைகளினால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். எவ்வளவு எச்சரிப்பு கொடுக்குறாருங்க முன்னாடி தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு. எதையுமே கண்டுக்காமல் போயிட்டோம்னா கழுதியும் கீழே உட்காந்துரும், அப்புறம் கடைசியில் பிழையாமை போல ஒரு கெட்ட பேர் தான் வாங்கணும். அதனால் தேவன் ரொம்ப கிளியராக நமக்கு சொல்லிடுவார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். எவ்வளோ அழகான வார்த்தை. நம்ம எப்படி தெரியுமா இருக்கிறோமா, வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையைப் போலவும் கழுதையைப் போலவும் இருக்காதீங்க. எவ்வளவுதான் வாரில் இழுத்தாலும் பாருங்க, சில கழுதைகள் வந்து அடங்கவே அடங்காதா. அந்த மாதிரி அன்புக்குரிய சகோதரர்கள் நீங்கள் இருந்துறாதீங்க. நமக்கு இதுதாங்க பெரிய எச்சரிப்பு. இதை எப்படி முடிக்கிறாருன்னு சொல்லி கவனிக்கும் போது, ஐயோ தேவன் இவைகளை செய்யும் போது யார் பிழைப்பான், ஒருத்தரும் பிழைக்க மாட்டான். இப்ப கேள்வி, அப்ப நாம இவைகளை செய்யும் போது இந்த தீர்க்க தரிசனம் நடந்து முடியும் போது யார் பிழைப்பான், ஒருத்தரும் பிழைக்க மாட்டான். நாம பிழைப்போமா மாட்டோமா, வாசிக்கலாம். ஒருவனையும் ஒடுக்காமலும் கவனிக்கலாமா, ஒருவனையும் ஒடுக்காமலும் கொள்ளை இடாமலும் இருந்து கடன் வாங்கினவனுக்கு அடமானத்தை திரும்ப கொடுத்து தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு, கவனிக்கலாம், தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து, அடுத்து வட்டிக்கு கொடாமலும் பொலிசை வாங்காமலும் அநியாயத்துக்கு தன் கையை விலக்கி. இதுல நமக்கு தெரிஞ்ச ஐட்டம் மட்டும் நீங்க எடுத்துங்க. அநியாயத்துக்கு தன் கையை விட்டு விலக்கி மற்றவங்களுக்கு எல்லாம் கொடுத்து மனிதருக்குள்ள வழக்கை உண்மையாய் தீர்த்து. எப்படி தீர்க்கணுமா, மனுஷனுடைய வழக்கை எப்படி தீர்க்கணும், உண்மையா எனக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்கல அப்படி தீர்க்கக்கூடாது, உண்மையாக தீர்க்கணும். ஸோ அந்த மாதிரி வழக்கை உண்மையாய் தீர்த்து என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கை கண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவன் நீதிமான், God fearing good man. அவன் பிழைக்கவே பிழைப்பான், புரியுதுங்களா, அவன் பிழைக்கவே பிழைப்பான். பாலாக் பிழையாம். இதில் தேவன் நமக்கு கடைசியாக என்ன எச்சரிப்பு கொடுக்குறாருனா, இன்னைக்கு நடந்துட்டுருக்கான் கவனிக்கிறீங்களா. சாத்தான் தேவனுடைய பிள்ளைகளை வச்சே, தேவனுடைய தீர்க்க தரிசிகளை வச்சே தேவனுடைய பிள்ளைகளை சபிக்கிறக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கான். தேவனுடைய தீர்க்க தரிசிகளை வச்சே தேவனுடைய பிள்ளைகளை சபிக்கிறக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கான். அது யாருன்னா நாம தான். நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா, நான் சபிக்க மாட்டேன், நான் சபிக்கவே மாட்டேன், நான் சபிக்கவே மாட்டேன். என்ன நிலைமைக்கு அவர் போறாருன்னு மட்டும் பாருங்க. நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன் பிரதர், தேவன் பண்ணுவார் பாருங்க. எப்படி தேவனை திருப்புறது, தேவன் என்ன சொல்றார், உனக்கு விரோதமா யார் என்ன பண்ணனாலும் மன்னிச்சுட்டு போ, அதெல்லாம் சொன்னார். அப்போ அதுக்கு ஆப்போசிட்டான கேரக்டர் தேவன் பேர், அவர் பேசுகிற தீர்க்க தரிசனம் பேசுறது, அவர் சொன்னதை சொல்கிறது, நல்ல என்ன வேணாலும் நீங்கள் பேசுங்க, என்ன சத்தியம் வேணாலும் பேசுங்க, அவருடைய மைண்டு மட்டும் இல்லைன்னா காட் ஃபியரிங் பேட்மேன் தான். அவருடைய மைண்ட் இருந்தால் காட் ஃபியரிங் குட் மேன். இந்த சப்ஜெக்டில் பிழையாம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, நீ என்ன சத்தியம் பேசினாலும், இப்போ நம்ம எல்லாம் இருந்தால் அது
பேசுறவங்களுக்கு மட்டும் அன்புக்குரிய சகோதரர், இந்த தீர்க்க தரிசனம் இப்ப நமக்கு வந்துருச்சா? இப்ப நம்ம யாருக்காவது ஏதாவது சும்மா கேட்கும்போது சொல்லத்தானே செய்வோம். அப்ப நம்ம எல்லாருமே அந்த நிலைமைக்குள்ள வந்துட்டோம் இல்லையா? இப்ப அதுதான், இப்ப அந்த நிலைமைக்குள்ள வந்த எல்லாத்துக்குமே அது சொல்றாரு. என்ன பேசினாலும் தேவனுடைய மைண்ட் நமக்குள்ள இல்லாமல் போச்சுன்னா எவ்வளோ அழகா தேவன் திரும்ப திரும்ப சொல்றார், நான் சொல்றதை மட்டும் நீ சொல்லு, தயவுசெய்து நீ சொல்கிற மட்டும் சொல்லு, உனக்கு ஆப்போசிட்டாக நான் வந்து நிற்கிறேன். உருவின பட்டயத்தை எவ்வளோ எச்சரிப்பு கொடுத்தும் அது நம்ம திருந்தாமல் இருக்கும்போது தேவன் என்ன செய்கிறாருனா, அவ்வளோதான், ஒன்றும் சொல்ல மாட்டாருங்க. என்ன சொல்லுவார்? ஒன்றும் சொல்ல மாட்டார், அவ்வளோதான். பிள்ளையாமுக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் தெரியுங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, பிள்ளையாம் வந்து பட்டயத்தினாலே அங்கே கொலை செய்யப்படும், அந்த மாதிரி ஒரு நிலைமைக்குள்ளே நம்ம போயிடுவோம். ஸோ அன்புக்குரிய சகோதர சோழர், இந்த தீர்க்க தரிசனம் ஏதோ ஒரு பெரிய தீர்க்க தரிசனத்தை பார்த்துங்கிறதுக்காக இல்லை, இந்த தீர்க்க தரிசனத்தை பேசின பிழையாமை போல அவருடைய மைண்டை போல இருந்துடக்கூடாது. நம்ம என்ன தெரியுங்களா, ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்கிறோம், சில நேரங்களில் அன்புக்குரிய சோழர் மாய்மாலம் நமக்குள்ளே அதிகமாக இருக்காங்க. உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று காட்டுறது, அக்கறை இருக்கிற மாதிரி காட்டுறது, ஆனால் வெளியே என்ன செய்யறது? எங்கள் ஊரில் ஒரு பிரதர் இருக்கார், பிரதர்னா சொந்தக்காரர், அவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா, ரொம்ப அக்கறையாக வந்து, வாங்க உங்களுக்கு நான் வேலை வாங்கி கொடுக்குறேன், உங்களுக்கு நான் வேலை வாங்கி கொடுக்குறேன்ட்டு அவ்வளோ அக்கறையாக கூட்டிகிட்டு போய் ஆஃபீஸ்க்கு வெளியே நிற்க வச்சு உள்ள மேனேஜர்கிட்ட போய் இந்த வெளியே நிற்கிறான் பாருங்க, அவனுக்கு மட்டும் வேலையாக கொடுத்துறாதீங்க, மைண்டு பாருங்கள். பாவம் அவர் வெளியில் நின்று என்ன பண்ணிட்டுருக்காரு, நமக்காக அவர் பரிந்து பேசிகிட்டு இருப்பார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் எந்த மாய்மாலம் வந்துடக்கூடாது அன்புக்குரிய. அதனால தான் கடைசியாக ஒரு வசனம் வாசி நம்ம முடிக்கலாம் பாருங்கள், உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. இந்த கூடுதியின் நிறைவு ஜபத்தை நமது சகோதரர் அவர்கள் ஆசை தம்பி அவர்கள் நம்மை ஜபத்திலே வழி நடத்துவார்கள். அனைவரும் எழுந்து நின்று ஜபம் செய்வோம். தொடர்ந்து நமது மூத்த சகோதரர் அவர்கள் வேத வசனத்தின் அடிப்படையில் நமக்கு ஆசீர்வாதத்தை அருள்வார்கள். எங்களை இமட்டுமாக காத்து வழி நடத்தி வந்திருக்கிற எங்கள் மேலான நல்ல தேவனே, இந்த நாளிலும் கூட உங்களுடைய அருமையான சத்தியங்களை நாங்கள் கேட்கவும், எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் முன்னேறி செல்லத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கையிலே நீ எங்களோடு கூட பேசி வருகிற உங்களுடைய மேலான கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனே, நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் அனுதினமும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அப்பியாசித்து தேவனுக்கும் உம்முடைய குமாரனுக்கும் நாங்கள் சாட்சியாக வாழத்தக்கதாக தேவனுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் நாங்கள் கெஞ்சுகிறோம். கேட்ட சத்தியத்தின் ஒவ்வொரு பகுதிகளிலேயும் நாங்கள் தேவனுக்கு பிரியமான காரியங்களை ஒரு நாளும் செய்யத்தக்கதாக தேவனுக்கு இரக்கம் பாராட்டும். தேவனே, எல்லாவற்றுக்கு மேலாக இந்த சத்தியத்தை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அதிகமாக தந்து நாங்கள் ஆவிக்குரிய காரியத்தில் இன்னும் அதிகமாக வளருவதற்கும் தேவனுடையதான கிருபையின்படி நாங்கள் இன்னும் அதிகமாக அவருடைய ஆவியை பெற்றுக்கொண்டு இன்னும் தொடர்ந்து நாங்கள் ஓடுவதற்கும் தேவன் தாமே கிருபை செய்வீராக. தொடர்ந்து இந்த கேட்ட சத்தியத்தின்படி வாழத்தக்கதாகவும் உங்களுடைய கிருபை எங்கள் மேல் அதிகமாக பொழியத்தக்கதாகவும் எங்கள் இரட்சகரும் மீட்பருமாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ள கடவுது, ஆமேன்.